நிலையில் இருக்கவே வாடாது தவபாய்மை. முனிராசன் மகாபாரதம் சொன்ன நாள் ஏடாக வடமேறுவற்பாக கூறு எழுத்தானிதன் கோடாக எழுதும் பிரானை பணிந்தன்பு கூறுவாமரோ பச்சை மாமலை போல் மேனி பவளவாய் கமலச்சங்கணச்சுதாமரேரே ஆயிரம் கொழுந்தேன்னும் இச்சுவை திவரையான்போந்திரலோகமாளும் சுவை பெரினும் வெண்டேன் அரங்கமா நகருளானேன் எங்கும் முளன் கண்ணன் என்ற மகனை காய்ந்திங்கல்லையால் என்று இரணியன் தூண்டுடைப்ப அங்கு அப்பொழுது அவன் வியத் தோன்றியன் சிங்கப்பிரான் பெருமையாராயும் சீர்மைத்தே விட்டபல்லி நிவாசாய மதுரானந்த ரூபிணே மகாயஜ்யஸ்வரூபாய ஸ்ரீ நிருசிம்மாய மங்களம் புத்திர் பலமசோ தைரியம் உபயத்வம் மரோகதாமஜாட்யம் வாக்படுத்வம் ச ஹனூமஸ்மரணாத் பவேத் வசுதேவசுதம் தேவம் கம்சசானூரமர்தனம் தேவகி பரமானந்தம் கிருஷ்ணம் வந்தே ஜகத்குரும். ஹரே ராம ஹரே ராம 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 ஹரே 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 கிருஷ்ண ஹரே கிருஷ்ண 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 ஹரே 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 கிருஷ்ண 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 ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே 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 கிருஷ்ண ஹரே கிருஷ்ண 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 ஹரே 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 கிருஷ்ண ஹரே கிருஷ்ண 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 ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே 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 கிருஷ்ண ஹரே கிருஷ்ண 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 ஹரே 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 கிருஷ்ண ஹரே கிருஷ்ண 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 நம பார்வதி பதயே ஹர மகாதேவ ஜானகீகாந்தஸ்மரணே சதா சர்வத்ர கோவிந்த நாம சங்கீர்த்தனம் ஜெய் கஜேந்திர வரதுனிகி பிரகலாத வரதுனிகி வில்லிபுத்தூரார் மகராஜிகி ஜெய் வீர தீர சூர ஆஞ்சநேய சுவாமிகி பேரன்பு கொண்ட பெரியோர்களே தாய்மார்களே பக்த கோடிகளே எல்லாம் இல்ல திருவரங்கத்தான் கிருபையினால் நாம் ஆர்ஆர் சபா பொன்னி டெல்டா இணைந்து நடத்தும் இந்த பாரத தொடர்ச்சொல் பொழிவில் இன்னைக்கு எக்ஷா பிரச்சனை முடிஞ்ச அளவுக்கு பார்ப்போம். நேற்றுக்கு பார்த்துருக்கோம், வீட்டில் இருப்பவனுக்கு யார் தோழன் என்னுடைய இல்லாள், நோயாளிக்கு யார் தோழன் மருத்துவன், இந்த வியாதிக்காரனுக்கு பேர் பேஷண்ட்டு, ஆனால் டாக்டருக்கு ரொம்ப வேணும் பேஷன்ஸ். இது நீங்கள் ஒரு கருத்து தெரிஞ்சுக்கணும், பின்னாலேயும் வருது, எல்லாருக்குமே பொறுமை வேணும். நம்ம யாருக்கும் அதுக்கு தான் என்னன்னு கிலோ என்ன விலை, அதில் டாக்டர்களுக்கு வேணும். ஏன்னா அவன் வியாதியில் முடியாமல் ராத்திரி 12 மணிக்கும் கதவை தட்டுவான், 2 மணிக்கும் தட்டுவான், நீ ஏன் இப்போ வரேன்னு கேட்க முடியுமா? தூக்கம் போகத்தான் போகும், சாஸ்திரிகளுக்கும் போகும், அப்பா சில சமயம் எங்களை மாதிரி உபன்யாசகர்களுக்கும் போகும். தெரியுமா உங்களுக்கு வைகுண்ட ஏசி அன்னைக்கு ராத்திரி எங்கள் ஊரில் 12லேருந்து 2 கதை சொல்ல முடியுமா? பக்கத்து ஊரில் நாங்கள் 2லேருந்து 4 ஏற்பாடு பண்ணித்தரோம், அது பேர் சொல்லுவோம். அவன் போய் தூக்கம் போகும்னு சொல்ல முடியுமா? அவனே பதில் சொல்லுவான், அன்றைக்கி ஏகாசி தானே என்ன அப்படிமா. அதனால தான் நீங்கள் தெரிஞ்சுக்கணும். அதில் முதல்ல ஒரு கேள்வி சொன்னேன், மனைவி நீங்கள் பாருங்கள், டாக்டர் பாருங்கள், ஒரு ஆம்பளைக்கு சுகர் இருந்தால் பொண்டாட்டியை கூப்பிட்டு சொல்கிறான் உங்கள் மாமிக்கு இருக்குது, இதை கொடு இதை கொடுக்காதேன்னு.
எங்கேயாவது மாமிக்கு சுகர் இருக்குன்னா எந்த டாக்டரும் மாமாவை கூப்பிட்டு சொன்னதாக சரித்திரம் கிடையாது, சொல்ல மாட்டான். தெரியுமா உங்களுக்கு என்ன, அவா பார்த்துப்பான். இப்போ சொன்ன பொறுமை அது ஆம்பளைகளுக்கு கிடையாது. நோய் நாடி நோய் முதல் நாடி அது தணிக்கும் வாய் நாடி வாய்ப்பச்சு வள்ளுவர் ஒன்றுலாம் சொல்கிறான். மருத்துவத்தை பற்றி 10 பாட்டு, எம்பிபிஎஸ் கூட அவ்வளவு அடங்கியிருக்கு. ரொம்பவே சின்ன அது இந்த காலத்தில் இந்த அலோபதி மருந்து எம்பிபிஎஸ்ன்னு அந்த புஸ்தகம் கொண்டு வந்திருக்கேன். அப்போ நம்ம நாட்டிலலாம் வெள்ளைக்காரன் வர்றதுக்கு முன்னால் மருத்துவமே இல்லையா? அவன் மருத்துவம் படித்தா, அவளும் படித்தா மருத்துவராக இருக்கிறவா, அது மருத்துவத்துக்குன்னே புக் இருக்குது. அது இப்போது நடைமுறையில் இருக்கா தெரியலை. வாகடம்னு பேர், தெரிஞ்சுக்கோங்க. மருத்துவ நூலுக்கு பேர் வாகடம். எந்த கல்வி படித்தாலும் பொறுமை வேணும். நீங்கள் டாக்டர் மருந்து கொடுக்கறதுனால வியாதி குணமாகாது. நாம தான் ஆகாரத்தில் கண்ட்ரோலாக இருக்கணும். நம்ம யாரும் இருக்கிறது இல்லை. டாக்டரை போய் குறை சொல்கிறோம், நமக்கு எது ஒத்துக்காதோ அதை சாப்பிடாதேங்கிறான் வள்ளுவர். மாறுபாடு இல்லாத உண்டி மறுத்து உனின் ஊர்பாடு இல்லை உயிருக்கு. உனக்கு எது ஒத்துக்காதோ அதை சாப்பிடாதே, சௌக்கியமாக இருக்கலாங்கிறான். ஒத்துக்கிறத சாப்பிடும் பாருங்க. நமக்கு பகவத் சிருஷ்டியில் நாக்குக்கு பிடிச்சது வயிற்றுக்கு ஒத்துக்கலை, நாக்குக்கு பிடிக்காது வயிற்றுக்கு ஒத்துக்கிறது, ஸ்வீட்டு பிடிச்சிருக்கு ஒத்துக்கல, பாகக்காய் பிடிக்கலை அதுதான் சாப்பிடுங்கிறோம், வெந்தயத்தை சாப்பிடுங்கிறோம். உன்ட்டு சுகர் இருக்கே என்ன பண்ணுவேன்? சார் ரெண்டு விஷயத்துக்கு கண்ட்ரோல் வேணும், சாப்பாட்டுக்கு பேச்சு, டங்கு கண்ட்ரோல். அதுதான் தமிழ் அழகாக சொன்னார், நாணயம் இருந்தால் நாணயம் நாணயம் வரும். இன்னொருத்தம் நாணயம்னா நல்லதுன்னு அர்த்தம். உனக்கு அது நாணயமாக வரணும்னா நாணயம் நாணயம் வரும். கொஞ்சம் குழப்பலையே, தமிழ் ரொம்ப குழப்பிடும். அடுத்த கேள்வியில் பாருங்க, சாக போகிறவனுக்கு யார் தோழன்? சாக போகிறவன்னா தினமும் நம்ம உயிரை விட்டுருக்கோம், அது அப்புறம் வருது. உயிரை விடுறவனுக்கு தகைப்பெரு தானம். பகவானே கீதையில் சொல்கிறான், மனுஷனுக்கு எல்லா கெட்ட குணமும் போயிடும், இந்த கருமித்தனம் போகாதுன்னு. லோபம் தெரிஞ்சுக்கோங்க. ஈத்துவக்கும் இன்பம் கொடுக்கணும். இந்த கொடுக்கறதுலேயே தெரிஞ்சுக்கோங்க, நீங்கள் உங்கள் சாஸ்திரிகளுக்கு தட்சிணம் வைக்கிறதோ வேஷ்டி வாங்கிறதெல்லாம் தானத்தில் வராது, குலதெய்வத்துக்கு செய்கிறது தானத்தில் வராது. முன்பின் தெரியாத வாளுக்கு செய்யறது தான் தானத்தில் வரும். புரிஞ்சதா உங்களுக்கு? அதில் ஒரு கருத்து, ரெண்டு மூணு கருத்து. நீங்கள் தானம் பண்ணுறீள் பாருங்கோ, அவா திருப்பி நம்மளை நன்றி நினைப்பா அப்படின்னு நினைக்காதேங்க. அப்படி நினைச்சேன்னா நீங்கள் தானமே பண்ண முடியாது. அனுபவத்தில் சொல்கிறேன், வருஷத்துக்கு 30 பேருக்கு திருமங்கல்யம் புடவை வெட்டி தரேன், எனக்கு ஒத்தரையும் தெரியாது, பார்க்காமலே கொடுக்குறேன்.
ஆனா உத்தரவாது அடுத்த வருஷம் வெட்டிங் டே இன்னைக்கு என்னை கூப்பிட்டு மாமா நான் சௌக்கியமா இருக்கேன்னு. இந்த பாப்பாரப்ப சங்கம் போட்டு என்ன பண்ணி பிராமண பத்தி பேச்சு வருது, 10 ரூபாய்க்கு பிரயோஜனம் இல்லை. என்னை கூப்பிட்டு இன்னி வர உத்தரவு சொன்னது ஏதோ ஒன்று ரெண்டு பேர் சொன்னான். அதில் பியூட்டி என்னறியுமோ, என்கிட்ட வாங்கிட்டவா 6வதுவா சொந்தக்காரா தெரிஞ்சவா 7 கரெக்டாக என் ஃபோன் நம்பரை கொடுக்குறான், தெரிஞ்சுக்கோங்கோ. அதில் இப்போ தானம் பண்ணுறதுலையும் நீ பார்த்து பண்ணணும், பாத்திரம் அறிந்து பிச்சை இடுன்னா. அதுவும் இருக்கு, இப்போ ரொம்ப அனுபவப்பட்டுட்டேன். போன வருஷம் பிள்ளையாத்தில் 3 பிள்ளையாத்தில் வந்து கேட்டான், 7 இடத்துல பொண்ணு எடுக்கிறோம், நீங்கள் தான் எல்லாம் பண்ணணும் அப்படின்னு வந்துட்டோம். எல்லாம் வாங்கிவிட்டோம், சமிருத்தியாக 3 பேரும் வாங்கி கொடுத்துட்டோம். மூணு பேரும் எங்கிட்ட ரிட்டர்ன் பண்ணிட்டோம். ஏம்மா கல்யாணம் நின்று போச்சா? ஆமாம். ஏன்? அந்த 3 பெண்களும் வேற ஜாதி பையனை 12 போயிடுச்சு. இப்போ நான் 6வது பொண்ணு பிள்ளை கல்யாணம்னு கேட்டா அந்த பொண்ணு பிள்ளைகிட்டே ஃபோன் பண்ணி பேச வேண்டியிருக்கு, நீ உண்மையாக கல்யாணம் பண்ணிக்க போறியா, நாளைக்கு எதுவும் நீ டைவர்ஸ் எல்லாம் போயிட மாட்டேயே, இல்லை வேறு ஜாதி பையனோட ஓடி போயிட மாட்டேயே, இவ்வளவு கேட்டுண்டு கொடுக்க வேண்டும், தெரிஞ்சுக்கோங்கோ. தானம் பண்ணுறது தானம் பண்ணுறதுன்னா என்னவோ சுலபம்னு நினச்சிட்டு எங்கள் அப்பா சொல்லி கொடுத்தார், யார் ஏழைன்னு சொல்கிறாளோ அவளுக்கு, யார் சாஸ்திரிகளோ அவளை கேட்டு ஃபோன் பண்ணி ஏழையான்னு கன்ஃபார்ம் பண்ணிட்டு குடும்பம் சாஸ்திரிகளுக்கு தான் தெரியும். ஒருத்தன் ஏழையா பணக்காரன் நான் டேர்ம் ஃபீஸ் கட்டுன்னு ஃபோன் பண்ணுவான், எனக்கு உங்கள் ஸ்கூல்லேருந்து உங்கள் ஹெட்மாஸ்டரையோ கிளாஸ் வாத்தியாரையோ ஃபோன் பண்ண சொல். அப்புறம் உன்னோட அக்கௌண்ட்டுக்கு நேராக நாங்கள் பணம் போடுறோம், ஸ்கூல் அக்கௌண்ட்டுக்கு, உங்கள்கிட்ட அனுப்ப மாட்டோம். இவ்வளவுதான் இருக்கு தெரியும். அதில் தான் வில்லி அழகாக எழுதினான், தகைப்பெரு தானம் என்ன வரியை கவனிங்க, தகுதியோடு இருக்கணும். தானம் வாங்குறவனுக்கு இருக்கணும், கொடுக்கறவனுக்கு இருக்கணும். இப்போ நீங்கள் கேப்பளிப்போ நம்மளையோ திரும்பி பார்த்து நன்றி சொல்லலையே, நாம் எதுக்கு தானம் பண்ணணும்னு கேப்பள். கரெக்ட், இந்த கேள்வி கரெக்ட். ஆனால் ஒன்று சொல்கிறேன், நீங்கள் ஒன்று வச்சுக்கோங்க, நம்ம யாருக்கு என்ன உதவி பண்ணுறோமோ தானம் பண்ணுறோமோ அவள் திரும்பி நம்மளை நினைக்க மாட்டேன். பொண்ணைத்தான் தானம் பண்ணுறோமே, கன்னிக்கா தானம் பண்ணுறோமே, சொல் எந்த மாப்பிள்ளையாவது மாமனாருக்கு ஃபோன் பண்ணி இன்னைக்கு வெட்டிங் டே உங்களை நமஸ்காரம் பண்ணுறேன்னு சொன்னதே கிடையாது. மாமனாராக கேட்கணும், பொண்ணு சொல்லுவா அப்பாவுக்கு, ஏம்மா மாப்பிள்ளை அவர் கிளம்பிட்டார் இப்போ ஆஃபீஸுக்கு, விடுப்பா நான் தான் சொல்கிறேன் ஏம்மா. சரி மாப்பிள்ளை சொல்லலை நாட்டு பொண்ணு சொல்கிறாளா, அங்கேயே மாமியார் உட்காந்துருக்காள், நமஸ்காரம் பண்ணி இன்னைக்கு எங்களுக்கு வெட்டிங் டே. நான் என்ன சொல்லுவேன், இப்படி அடங்கின ஆம்பளையான கொடுத்ததுக்குன்னே பண்ணணும் முடியும், இதை விட வேற என்ன வேணும். சொன்னது கரெக்டா இல்லையா, கரெக்ட் மாதிரி இருக்கு. நான் ஸ்கூல் படிக்கிறதுலேருந்தே கொஞ்சம் குறும்பு தான் பேச்சல், தானம் அடுத்த வியாக்கியானம்.
நம்ம பண்றோம் வாஸ்தவம். ஒரு கருத்து, நாம தான் பண்றோம் அப்படின்னு நினைச்சுடாதீங்க. நினைச்சேன்னா கர்வம் வந்துடும். அப்புறமா என்னன்னு கேட்டா, சர்வம் கிருஷ்ணார்ப்பணம்னு அதுக்கு தான் வச்சான். இன்னொன்று, நம்ம வேதத்தில் பாருங்கோ, நீ ஒருத்தனுக்கு 1.5 லட்சம் வச்சு கொடு, தானம் பண்ணு, எல்லாம் வாங்கி கொடு, தம்பாளத்தில் வச்சு கொடு, என்ன சொல்கிறேன், எற்கெஞ்சது இரண்யம், என்னால் முடிஞ்சது, இவ்வளோ ரூபாயெல்லாம் சொல்ல மாட்டேன், வேதம் மாட்டிக்கலை, புரிஞ்சுக்கோங்கோ, வேதத்தை நாமளே தான் சும்மா 1 லட்சம் கட்டி வராங்கன்னு அதெல்லாம் சும்மா சேர்த்துண்டது, அதெல்லாம் ஆடு ஆடெல்லாம் லயக்கூடாது, சேர்த்துக்கவே கூடாது. 100 ரூபா வச்சாலும் எக்கெஞ்சது இரண்யந்தான், 100,000 வச்சாலும் எக்கெஞ்சது இரண்யந்தான். நீங்க யாருக்கு தானம் பண்றீளோ அவ திரும்பி உங்களை நன்றி நினைக்கலன்னு கவலைப்படாது. நீ ஒருத்தருக்கு செஞ்ச புண்ணியம் அது வேறு ஒருத்தர் மூலம் உங்களுக்கு கிடைக்கும். என்ன கவனிங்க, ராமாயணத்தில் ஒரு கட்டம், ராமர் அகலிகைக்கு சாப விமோச்சனம் கொடுத்து கௌதமனோட சேர்த்து வச்சார். அவர் கல் மாதிரி இருக்கிற வரைக்கும் ராமா ராமான்னு ஜபம் பண்ண, கௌதமன்ட்ட சேர்ந்த உடனே ராம ஜபம் பண்ணான்னு இருக்கா ராமாயணத்தில், எனக்கு தெரிய இல்லை, தேடி பார்க்கணும். கௌதமன்ட்ட சேர்ந்ததுக்கு அப்புறம் அடுத்த வருஷம் வருமே, ராமா ரொம்ப சந்தோஷம்னு ஒரு ஓலை அனுப்பினாளா? ஆனா ராமர் பிரிஞ்சிருந்த தம்பதிகள் கௌதமனி அகலிகையும் சேர்த்து வச்ச புண்ணியம், ராமரும் சீதையும் பிரிஞ்சிருந்த போது ஆஞ்சநேயர் வந்து சேர்த்து வச்சார், அந்த புண்ணியம் அனுமார் மூலம் வந்தது, புரிஞ்சுக்கோங்க. அதனால தான் நீங்க ஒன்று தெரிஞ்சுக்கணும், நீங்க செய்யற அனுஷ்டானம், அதில் நீங்க சந்தியாவந்தனம் பண்ணியோ, வேதம் படித்தோ, யாக யஜ்யம் பண்ணியோ, கோயிலில் பூஜை பண்ணியோ, உத்தியோகத்துக்கு போய் வந்தோ, என்னத்தை பண்ணினாலும் 10 பைசாவுக்கு பிரயோஜனம் கிடையாது. தானம் பண்ணல பிரயோஜனம் கிடையாது. நீங்கள் உங்கள் அம்மா அப்பா செத்து போனதுக்கு சாஸ்திரிகள் சொல்கிறார் பாரு, இதை தானம் பண்ண, அதெல்லாம் வந்து தானத்தோடு வராது, அதுக்கு தானம்னு பேர் வச்சுருக்கேன். அது உன்னோட டியூட்டி, பசுமாடு கொடுக்குறதோ, பாத்தியாருக்கு தட்சிணை கொடுக்கறதோ, வேஷ்டி கொடுக்கறதோ, புடவை கொடுக்கறதோ. ஒரு பையன் சொல்கிறான், இதெல்லாம் தானத்தில் வராத மாமான்னு என்ன ஃபோன் பண்ணி கேட்டான், உபன்யாசம் கேட்டுட்டு வராதரா கண்ணு, அப்போ எதுக்கு பண்ணணும், நான் பண்ணலைன்னா போவோம் வருமே. சாஸ்திரம் எப்படி வச்சுருக்கா தெரியுமா, இந்த வருது சந்தியாவந்தனத்தை பற்றி, சாஸ்திரம் எப்படி வச்சுருக்கா தெரியுமா, ரொம்ப கேர்ஃபுல்லாக வச்சுருக்கு. அதெல்லாம் உன்னோட டியூட்டியில் வரும், நீ டியூட்டியை செய்யலைன்னா பாவமே, டியூட்டியை செஞ்சால் புண்ணியம் இல்லையா, அதுக்கு என்ன ரிசல்ட்டும் அது உண்டு. உங்கள் அம்மா எமலோகம் போகிறதுக்கு ஏதாவது தடை இல்லாமல் இருக்கணுங்கிறதுக்கு கண்ணுக்குட்டியை கொடு, அதை கொடுங்கிறார் வாத்தியார். ஏன் 100 ரூபா கொடுத்தாலும் அதுதான், அது அந்த பலன் உண்டு. அதுக்கும் நீ பர்சனலாக பண்ணுற தானத்துக்கும் கிடையாது, இல்லை வேடிக்கை தெரிஞ்சுக்கோ, நீ பண்ணுற தானத்துக்கு ஆதிகாரி தீர்த்தம் போடணும். நீ பண்ணுற புண்ணியத்தில் அவ தீர்த்தம் போடுறாள், 50% அவளுக்கு போயிடும் தானத்தில். குறிஞ்சி பொம்மநாட்டியை பொறுத்தவன் என்ன, காது கொடுத்து கேளு,
இங்கே எனக்கு அதை கொடுத்துடாது, எங்கிட்ட கொடு. ஆமாம், அப்புறம் இதை சொல்லலை அதை சொல்லலை எங்காது. இவன் பண்ற பாவத்தில் உனக்கு வராது. ஆம்பளையன் பண்ற பாவத்தில் உங்களுக்கு 50% வராது. நீங்கள் தனியாக ஏதாவது தானம் பண்ணலன்னா, கோயிலுக்கு போகிறேள், புண்ணியத்தை சம்பாதிச்சுக்கிறேன்னா, அதில் 50% ஆம்பளை எனக்கு வராது. அதனால தான் பொம்மநாட்டிலாம் என்ன பண்ணுவேன், எங்கள் மாமாட்ட சொல்லித்தரேன்பா. புரிஞ்சுக்கோங்க சாஸ்திர ரீதி. அதனால் அந்த பொம்மநாட்டி தனியாக ஏதாவது பாவத்தை பண்ணி தொலைச்சுட்டான்னு வச்சுக்கோங்க, அதில் 50% வரும் ஆம்பளை எனக்கு. இப்போ யாராக பிறந்தா கஷ்டம்னு தெரிஞ்சுக்கும். ஆம்பளையாக பிறந்தா தான் கஷ்டம். ஆ, நான் பாட்டுக்கு ஆண் சிங்கம்ங்காத, எல்லாத்திலையும் இப்படி வளர்க்குறேன், நான் ஆம்பளை சிங்கத்தை வளர்க்குறேன்னு அப்படி சொல்லி வளர்க்காத. அம்பாள் வந்து உட்காண்டுருவா. ஆம்பளை சிங்கம்லாம் ரொம்ப பேர் அதில் அசிங்கமாக போச்சு. அதனால தான் தெரிஞ்சுக்கோ, பொம்மநாட்டி குற்றம் செய்துவிடக்கூடாது. ஆமாம், தர்மபுத்திர மகாராஜா யுத்தமெல்லாம் முடிஞ்சு அதுக்கப்புறம் பல வருஷம் கழிஞ்சு, பட்டாபிஷேகம் கழிஞ்சு 50 வருஷம் கழிச்சு திருப்பி அஸ்வமேத யாகம் ராஜஸ்வ யாகம் பண்ணினர். கிருஷ்ண பரமாத்மா இருக்கார், பலராமன் இருக்கார், விதுராழ்வார் இருக்கு, எல்லாருக்கு எல்லா தேசத்து ராஜாக்களும் உட்காந்துருக்கு. கிருஷ்ணர் உட்பட எல்லாரும் புகழறா. அப்ப யாகம் பண்ணுற போது கிருஷ்ணர்லேருந்து எல்லாரும் பாராட்டினான், இந்த மாதிரி யாகம் பார்த்ததில்லை, இந்த மாதிரி தானம் பார்த்ததில்லைன்னு ஆகா ஓகோன்னு புகழ்ந்த தர்மபுத்தர். அப்போ அந்த சபைக்கு ஒரு கீரிப்புள்ள வந்தது, சிரிச்சது. என்ன சிரிக்கிறேன்னு தர்மபுத்தர், இதை விட ஒரு யாகம் பார்த்துருக்கேன்னது, தானம் பார்த்துருக்கேன்னது. தர்மபுத்தர் கேட்டார், எந்த ராஜா பண்ணினான்னு கேட்டார். ஒரு ராஜாவும் பண்ணலை. ஆறு பண்ணா, யமுனா நதிக்கரையில் ஒரு ஏழை பிராமணன் பண்ணான். என்னப்பா ஏழைங்கிற பிராமணன்கிற எப்படி யாகம் பண்ணியிருக்க முடியும்? கேளு, சிறப்பட சொல்கிறத கேளு. தர்மபுத்திரர் கீழே உட்காந்துட்டார் 5 பேரோட திரௌபதியோட. கீரிப்பிள்ளைய ஆசனத்தில் உட்காத்தினர். சொல்லுங்கோன்னு கிருஷ்ணர் எல்லாரும் உட்காந்துருக்க, இந்த கிருஷ்ணருக்கு தெரியாதா? சொல்லுங்கோ. கபட நாடகம் கீரிப்பிள்ளை சொல்லித்து, யமுனா நதிக்கரையில் ஒரு வேத பிராமணன், தன் மனைவி, அவனுக்கு ஒரு பையன், அவனும் வேதம் படித்தவன், அவன் மனைவி, 4 பேரும் ஒன்றா வாழ்ந்துருக்க, பரம தரித்திரம், சாப்பாட்டுக்கே வழி இல்லை. ஒரு நாளைக்கு அவா பந்துக்கள் யாரோ நல்ல சத்து மாவை கொடுத்து இனிப்பும் கொடுத்து இதை இன்னைக்கு சாப்பிடுங்கன்னு சொல்லி கொடுத்தான். இந்த பிராமண மனைவி இந்த சத்து மாவை சல்லடையில் சலிச்சான். அப்படி சலித்து நல்ல பாகம் கீழே விழுந்தது. இந்த கப்பி அப்படி ஓரமாக கொட்டினான். இவள் சலித்து வேலை பார்க்கறத
பார்த்து கூரையில் உட்காண்டிருக்கு இந்த கீரிப்புள்ள. இந்த கீரிப்புள்ள உட்காந்து என்ன பண்ணிது, இந்த கீரிப்புள்ள வேடிக்கை பார்க்கறது. இந்த பிராமண மனைவி இந்த மாவை வேக வச்சு இனிப்பு கலந்து பெருமாளுக்கு நைவேத்தியம் பண்ணிட்டு இங்கே நாலு பேருக்கும் இலை போட்டு சம பங்கு வச்சு தீர்த்தம் போட போகிறான். பாசக்கதவு தட்டுற சப்தம் கேட்டது. பாசக்கதவு தட்டின சப்தம், கதவு திறந்தான் இந்த பிராமணன். வாசல்ல ஒரு வேத பிராமணன் நிற்கிறான். நான் தேசாந்திரம் போறேன், பசிக்கிறது வந்தேன். திவாலே சாப்பிட்டு நாளாகி இப்போ தான் சாப்பிட்றேன். உடனே வந்த வேத பிராமணனை உட்கார சொல்லி ஆதிகாரி கையில் ஜலம் கொடுத்து காலலம்பி சந்தன குங்குமம் வச்சு அவரை உட்கார சொல்லி அவருக்கு ஒரு இலை போட்டு இந்த பிராமணன் தன் இலையில் வச்சிருந்த சத்து மாவை கொண்டு வச்சார். ஆதிகாரியை பார்த்தார், தீர்த்தம் போட சொன்னார், போட்டு பிராமணன் சாப்பிட்டான். நல்லா இருக்கு, நல்லா இருக்குன்னா இன்னும் கொஞ்சம் குடுன்னு அர்த்தம். தர்மபத்தினியை திரும்பி பார்த்தார். அந்த அம்மா தன் பங்க வச்சு ரொம்ப நல்லா இருக்கு. புத்திரனை பார்த்தார், நாட்டு பூனை பார்த்தார், எல்லாரும் அவாவா பங்கை கொண்டு வச்சு வந்த பிராமணன் சாப்பிட்டான் ரொம்ப திருப்தி அப்படின்னு சொல்லி கையலம்புறதுக்கு எழுந்திருந்து கையலம்புற இடத்துல கையை அப்படி நீட்டினது தான் தாமசம். இந்த பிராமணன் தீர்த்தம் விட்டான், தீர்த்தம் விட்டது தான் தாமசம். சங்கு சக்கர கதாதாரியா காட்சி அழிச்சிரு, நான் தான் வந்திருக்கேன். ஏ பிராமண சிரேஷ்டரே, உன்னோட தபஸ், உன் குடும்பத்தோட தபஸ், நீ குடும்பத்தோடு பண்ண தானம் எப்படி வீண் போகும்? இவ்வளோ பெரிய கஷ்டத்திலையும் தானம் பண்ணின நீ அப்படியே கலப்பிட்டான் நாலு பேரையும் பரமபதத்துக்கு. இது அந்த கீரிப்புள்ள பார்த்துட்டு இவா பட்ட பாதம் பட்ட இடத்த நமஸ்காரம் பண்ணுவோம்னு ஓடி வந்தது. இந்த பிராமண மனைவி இந்த மாவை சலிச்சு கப்பியை கொட்டியிருக்காள், அதில் வழுக்கி விழுந்துருத்து. அந்த மாவு இந்த கீரியோட பாதி உடம்பில் பட்டு அந்த பாதி உடம்பும் தங்கமாயிடுத்து. இந்த கீரிப்புள்ள சொல்லித்து உன்னை போல எல்லாரும் யாகம் பண்ணுறா, ரிஷிகள் யாகம் பண்ணுறா, தானம் பண்ணுறா, எல்லா இடத்துலையும் போய் உருண்டேன், மீதி உடம்பை தங்கமாக்கணும்னு ஆகலை. உன்னோட யாகசாலைக்கு வந்து உருண்டு தங்கமாக நீ சொல்லு தர்மபுத்திரா, இந்த பிராமணன் செஞ்சது யாகமா தானமா? இவ்வளவு பேர் புகழறாளே இவாளுக்கு தெரியுமா? நீ செஞ்சது யாகமா தானமா சொல்லுன்னு அதுக்கு இருப்பு கதறினார் தர்மபுத்திர. கிரீடத்தை கழட்டினார். திரௌபதியோட அஞ்சு பேரும் சேர்ந்து கீரிப்புள்ளைய சேவிச்சர். கிருஷ்ணனை கும்பிட்டு நாங்கள் கிளம்புறோம், பரீட்சத்துக்கு பட்டம் கட்டார். இந்த கதை பாரதத்திலேயே இருக்கு, தெரிஞ்சுக்கோங்க. தானம் இப்போ சொன்னேன், சேர்த்த முன்னால லட்ச ரூபா கொடுக்கறது பத்து, நீ எத்தெஞ்சது இரண்யந்தான் சொல்லு. சத்து மாவு எத்தனை ரூபா ஆகுறது சொல்லு. தான் வள்ளுவர் சொல்றார், இத்து உவக்கும் இன்பம், இத்து உவக்கும். நம்ம கொடுக்குறோம் பார்த்தீங்களா,
நமக்கு எப்போ சந்தோஷம்னு தெரிஞ்சுக்கோங்க. கொடுக்கறதுனால கிடையாது, வாங்கிக்கிறவன் திருப்தி படணும். உதவி வரைத்தன்று உதவி உதவி செயல்பட்டார் சால்பின் வரைத்து வள்ளுவர். வாங்கிக்கிறவன் திருப்தி படணும். தானத்தில் எத்தனை தானம் இருக்கு சொன்னேன்னு. இப்போ இந்த பிராமணனால் செஞ்சது முன்பின் தெரியாத பிராமணனுக்கு செஞ்சது. இவரே அவன் அப்பா அம்மாவுக்கு சிராதம் பண்ணுற போது பண்ணார்னா தானத்தோடு வராது, அதுக்குண்டான பலன் உண்டு தெரிஞ்சுக்கோங்க. நீ பொண்ணை தானம் பண்ணுற, கன்னியை தானம் பண்ணுற, அதுக்கு எப்போ பலன்? எல்லோரும் கல்யாணம் பண்ணிட்டு வந்தவுடனே நல்ல பொண்ணுங்கிறான், ஆ இவாள் நல்ல மாப்பிள்ளைங்கிறான். மூணு வருஷம் கழித்து தான் நல்லங்கிறதுக்கு அர்த்தம் தெரியறது. இப்போ மூணு மாதத்துலேயே தெரியறது, என்ன மாமி நல்ல நாட்டு பொண்ணுன்னு. நல்லது நாங்கள் புத்தில் தான் இருக்கோம்னு நினச்சோம், அதுக்குள்ளேயே வந்துடுத்துங்கிறோம். நீங்கள் பேடு ஒன்று எல்லார்ட்டையும் சமுதாயம் பூரா சாடுறேன். மாட்டு பொண்ணு தங்கம் உரசிப்பார், அப்போ தான் தெரியும். செயின் பண்ணிப்பார், மோதிரம் பண்ணிப்பார் தங்கத்தை, அப்போ தானே தெரியும். என் மாப்பிள்ளை தங்கம் சொல்லாது, இப்பெல்லாம் சொல்லப்படாது. எப்போ சொல்கிறது தெரியல, தெரியல எப்போ சொல்கிறது, சொல்ல தெரியாமலே சொல்லிட்டுருக்கு. ஜென்மாந்திர பாபம் மாற்றி போட்டும் பிள்ளை பொண்ணை பெற்று படிக்க வச்சு ஆளாக்கி புக்காத்தில் கொடுத்தனம் பண்ணி, அது மாதிரி நான் மாற்றிக்கு வந்த நாட்டு பொண்ணு புள்ள பொண்ணை பெற்று கொடுத்தனம் பண்ணி மாமியார் மாமனாரோட குழந்தைகளை படிக்க வச்சு ரெண்டு பேரையும் கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டு பிள்ளையும் பொண்ணும் சஷ்டியத்தை பூர்த்தி பண்ணிக்கிறா பாரு. அன்னைக்கு தான் நீங்கள் நல்ல மாப்பிள்ளைங்கணும், புரியுறத? அப்போ தான் நல்ல நாட்டு பொண்ணுங்கணும். இங்கே ஆரம்பத்திலே சொல்கிறேள், அப்புறம் எனக்கு தான் ஃபோன் பண்ணுறள் ஜாதகம் பாருங்க. தசரதன் எப்போ சொல்லலையே, ராமனுக்கு 16 வருஷம் காட்டுக்குன்னு உடனே கதறி துடிச்சு அழுதானே கைகையை பார்த்து என்ன சொன்னான், உங்கள் அப்பா எனக்கு கைகைங்கிற விஷத்தை கொடுத்தான்னா. ஆஹா பாபி, மாமனாரை விஷான் அத்தேடா. கேட்க ஏற்கோன் பயந்த விடத்தை, விடம்னா விஷம், விஷத்தை குடித்தேன். கைகை என்ற பெண்ணோட இன்பத்தை அனுபவிக்கல, கைகை என்ற பேயை கைப்பிடித்தேன்னா. அதில் அவ்வளோ வருஷம் வாழ்ந்தவனே கடைசியில் தூக்கி விசிறிவிட்டானே. நீ சார வரைக்கும் ஒன்றா வாழ்ந்து உன்னை கட்டி தூக்கிண்டு போகிறப்போ தான் நல்ல பொண்டாட்டின்னு ஊரில் இருக்கிறவன் சொல்லணும், இல்லை நல்ல ஆம்படையான்னு. புரிஞ்சுதா? நீங்கள் எல்லோரும் இப்போ தாலி கட்டினவொடனே விளம்பர் அப்புறமா வேறு மாதிரி விளம்பர். நீங்கள் இப்போ இல்லைன்னு சொல்லுவோம் கூட்டத்தில், நான் இறங்கி போகிறேன். சொசைட்டி பூரா பாழா போச்சு. ஒன்றுத்துக்கும் அர்த்தம் தெரில, தானத்துக்கு தெரில, குணத்துக்கு தெரில, என்ன குழந்தைகளை வளர்க்கறேன்னு தெரியலையே. யூ ஹவ் ஆல் டிஸ்ட்ராய்ட் தி சொசைட்டி, அவர் கல்ச்சர். நம்ம கல்ச்சரையும் கடைபிடிக்கல, திராவிட மாடலையும் கடைபிடிக்கல. சொல்லு, எந்த மாடலை கடைபிடிக்கிறேன்னு சொல்லுங்க, நான் தெரிஞ்சுக்கிறேன். ஒரு மாடலையும் கடைபிடிக்கலையே, ஆனால் பிரமாமா போட்டுக்கிறேன். இதில் வேற பொண்ணு
இன்னொரு பையனை பண்ணிக்கிறான், வேலைஜாய் பையனை பரமாச்சாரியார் அனுகிரகத்துடன் பத்திரிக்கை போடுறான். பொல்லாமா? இந்த மாதிரி பண்ணிட்டா பரமாச்சாரியார் கிருபை பண்ணுவாரா சொல்? எனக்கு பத்திரிக்கை வருது, நான் கேட்டேன். பொல்லாமா, நீ தப்பு பண்ண, என்னை கூப்பிட்டா உபன்யாசி வரமாட்டேன், வரமாட்டேன் சொல். அடுத்த கேள்வி இருக்கு, இது சார்ந்து. உயிரிருந்தும் நடைப்பணம் யார்? உயிரிருந்தும் நடைப்பணம், பித்திருக்களை நினைக்காதவன், தெய்வத்தை நினைக்காதவன், தன் ஆத்மாவை நினைக்காதவன், விருந்தினனை கவனிக்காதவன், வேலைக்காரர்களுக்கு செய்ய வேண்டியதை செய்யாதவன், உயிரிருந்தும் நடைப்பணம், தெய்வம் தெய்வத்தை நினைக்கணும், பித்திருக்களை நினைக்கணும், முதல்ல பித்திருக்கள் அப்புறம்தான் தெய்வம். வள்ளுவரே எழுதுறார், தென்புலத்தார் தெய்வம் விருந்து, எட்ட பிரச்சனை தான் எழுதுறார். தான் ஒக்கல் ஐந்தும் பித்திருக்களை நினைக்கணும். இதுக்கு அமாவாசாச்சு, தர்ப்பணம் பண்ணாம எவ்வளவு பேர் இருக்கா? பித்திருக்களை எண்ணணும். நம்ம பித்திருக்களை நீங்க நினைச்சுங்கள், அமாவாசை தர்ப்பணம் இதெல்லாம் தான் பண்றோம். நமக்கு கல்யாணம் பண்ணாலும் நினைக்கிறோமே, சுப நாந்தின்னு பண்றோமே, நாந்தி பண்றோமே. நீங்க நம்ம தான் நாந்தி பண்றோம் நினைக்காத, அரசியல்வாதியும் பண்றான் தெரியுமா உங்களுக்கு? முதல் மந்திரி பதவி ஏற்றுக்கிறதுக்கு முன்னால முன்னாள் முதல்வர் மசூதியில் போய் சமாதியில் போய் மலர் வளையம் வைக்கிறானு, என்னது அது? அரசியல் நாந்தி, புரிஞ்சதா? சொல்லு. ஆமாம், பிதற்களை எண்ணல பிரயோஜனம் இல்லை. ஒரு பையன் கேட்டான், ஏன் பித்திருக்கள் நேர வரமாட்டேங்கிறான், வந்திருந்தா பேன் பண்ணிட்டான், நிறைய பிரச்சனை நடந்தது. நான் இதுக்கு சொன்னேனே, ஆற்றையோ அம்மா பெத்துண்டு யாரையோ அப்பான்னா என்ன பண்ணுவேன்? அந்த மாதிரி ஒருத்தன் பிண்டம் போடுற போது அவ அம்மா சொல்லாத அப்பா வந்து நிற்கிறான் சொல்லு, ஒன்றும் பண்ண முடியாது. அதுக்காக தான் பேன் பண்ணான், நேர வரப்படாது, நேர வந்தா கஷ்டம். இந்த மகாபாரதம் சொல்லிட்டு இருக்கேனே, இதுல பராசர மகரிஷி படகுல மத்ஸ்ய கந்தியை பார்த்து குழந்தைய பெற்றார், அவர் தான் வியாசர். அந்த மத்ஸ்ய கந்தியை தான் சந்தனு ராஜா பண்ணிட்டான் சொன்னேன். இந்த மத்ஸ்ய கந்தி யார் தெரியுமா? அரு மீனவ பொண்ணு, போன ஜென்மம் ஒரு பிராமணன் தர்ப்பணம் பண்ணியிருந்தான். அப்பா 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 கூப்பிட்டு, அம்மா பாட்டி மூணாவது பாட்டி பொண்ணு பாட்டிய அப்பெல்லாம் வந்துருந்தேன். எப்படி ரூபம் கிடைக்கும்னா, நம்ம எள்ளு விடுறோம் மொழியோ, அந்த எள்ளில் தேகம் வரும், அதுதான் எள்ளை பூமியில் கொட்டப்படாது, எள்ளை ஜலத்தில் கொட்டணும். இவன் தர்ப்பணம் பண்ணும்போது எல்லாரும் வரும்போது அந்த மூணாவது பாட்டி வந்து நிற்கிறா. இவன் நல்ல அழகாக இருப்பான், இந்த தர்ப்பணம் பண்ற பேரன் சூப்பரா இருப்பான்.
அங்க நின்றுக்கிறவ மயங்கிட்டா இவன்ட்டு. அவ பேரு அச்சோதைன்னு பேர். பொத்துன்னு விழுந்த அவதான் மத்திய கந்தி. இது மகாபாரத புஸ்தகத்தில் இருக்காது, எங்கிட்ட இருக்க ஒரு புஸ்தகம் அதில் வச்சிருக்கு. அதனால்தான் வரக்கூடாதுன்னு வச்சு. பித்திருக்களை கொண்டாடாமல் இருக்கக்கூடாது. சுமங்கலியாக போன வாழ்க்கை அதுக்கு தான் சுமங்கலி பிரார்த்தனை பண்ணுறோம். ரொம்ப பேர் அதில் சுமங்கலியாக செத்து போனால் தப்பு பண்ணுறேன். சுமங்கலி பிரார்த்தனையே பண்ணுறதில்லை. கேட்டால் கல்யாணத்தை இன்னைக்கு பண்ணுறோங்கிற பிரயோஜனம் இல்லை. ஒரு ஒரு தேவஸ்திலையும் பண்ணணும். தேவஸ்தத்தை இன்னைக்கோ மறுநாளோ ஆற்று பொண்ணை கூப்பிட்டு புடவை வச்சு கொடுக்கணும். சாப்பாடு போட்டு மாமியார் சுமங்கலியாக போயிட்டானா நாத்தனாரை கூப்பிட்டு கொடுக்கணும். ஆமாம், அதை விட தெரிஞ்சுக்கோங்கோ மாலையபட்சம்னு பண்ணுறோமே, இந்த மாலையபட்சத்தில் பஞ்சாங்கத்தை எடுத்து பாரு. அவிதவா நவமின்னு வரும். அவிதவா நவமின்னு என்ன அர்த்தம்? ஆவிதவா, விதவைனா கணவனை எழுதவா. ஆவிதவா சுமங்கலி, சுமங்கலியாக போனவாளுக்கு நீங்கள் நவராத்திரி அன்னைக்கு வச்சு தரணும், பிரயோஜனம் இல்லை. மாலையபட்ச நவமியில் வச்சு தரணும். நவராத்திரிக்கு வச்சு தருது அம்பாட்ட இருக்கிற பக்தி. இதுதான் பித்திருக்களுக்கு பண்ணுறது. உங்கள் அதில் தெரிஞ்சுக்கோங்க கூட்டத்தில் இருக்கிறவா, உங்கள் அதில் யாராவது சுமங்கலியாக போனால் மாமியார், மாமியாரோட மாமியார், நாத்தனார், யாராவது ஒருத்தர் போயிருந்தா அவளுக்காக பண்ணணும். நீங்கள் அவள் பிள்ளை பண்ணுவா பொண்ணு பண்ணுவான்னா நான் பதில் சொல்ல முடியாது. உனக்கும் பாத்தியதை உண்டு, பண்ணணும். பண்ணலை குடும்பத்தில் காட்டும். இந்த மாதிரி வேறு பையனை பண்ணிட்டு போகிறதெல்லாம் அதனால தான் நடக்கிறது. ஆமாம், தென்புலத்தா தெய்வம், குலதெய்வத்தை வணங்கணும். சாஸ்திரமே சொல்றது குலதேவதா கிராம தேவதா இஷ்ட தேவதா ஆராத்யாம். உனக்கு குலதெய்வம் பிடிக்கிறதோ பிடிக்கலையோ முன்னோர்கள் கும்பிட்ட தெய்வத்தை கும்பணும். இதான் ராமருக்கு பட்டம் கட்டுறதுக்கு முன்னால மோடி ஸ்ரீரங்கம் வந்தார். ஸ்ரீரங்கம் ராமனோட குலதெய்வம், புரியுறதா உங்களுக்கு? அசைடு மாதிரி சில பேர் கேட்குறான், இது வரைக்கும் ஸ்ரீரங்கம் வந்தான் நான் எப்போ வரணுமோ அப்போ தான் வருவான். ராமரோட குல தெய்வம் வழிபாடு பண்ணார். ஆமாம், அப்புறம் கிராம தெய்வம். கிராம தெய்வம்னா ரெண்டு கருத்து. நீங்கள் வாழ்ந்திருப்பே அந்த கிராம தெய்வம், இன்னொன்று இப்போ இங்கே இருக்குன்னு பாருங்கோ. கிராமம்னா இடம்னு ஒரு அர்த்தம். இப்போ இந்த இடத்துல இருக்கேன்னு இல்லையோ, அப்போ இந்த பிள்ளையாரை கொண்டாடணும், புரிஞ்சுக்கோங்க. இங்கே இருக்கல, இந்த இடத்து ஸ்தலத்து பிள்ளையார் கும்பிடணும். ஆமாம், இஷ்ட தெய்வம் அதுக்கப்புறம் உங்கள் இஷ்டம். சாஸ்திரத்தில் ஒரு வருஷம் கோயிலுக்கு போகக்கூடாதுன்னு சொன்னாலே அது எதுன்னு கேட்குறேன். தாயாதி போன ஒரு வருஷம்னு ஏன் வச்சா அது தெரியலையே ரொம்ப பேருக்கு, தெரியுமா? ஒரு வருஷம் ஏன் வச்சா? முன்னூத்தி அறுபத்தஞ்சு நாள். ஆ,
365 நாளும் நித்திய சிராத்தம் பண்ணினால்தான் நீ கோயிலுக்கு போகப்படாது. தினமே பண்ணணும். அந்த நாளில் பண்ணா தெரிஞ்சுக்கோங்க, நித்திய சிராத்தம் 12 நான் சவுண்டி பண்ண மாட்டா, 11 நான் பண்ணுவா, கிரேக்கியம் பண்ண மாட்டா. அது மறுநாள்லேருந்து சோதம்பம், ஒரு பிராமணனை போட்டு காலை நம்பி சாப்பாடு போடுவாள். பாசியம் பண்ணுற போது தான் ஹோமம். வருஷாப்திகத்தும் போது திவசம் பண்ணினதுக்கு அப்புறம்தான் 1 வருஷம் போகலாம். இப்போது இந்த கர்த்தாவுக்கு ஆபத்து வந்தால் என்ன பண்ணுறதுன்னா, 12 நான் சபுண்டி பண்ணிவிட்டு 13 நான் கிரேக்கியம் பண்ணுறேன், அதனால் நீ கோயிலுக்கு போகலாம். நித்திய சிராதம் தினம் பண்ணணும். யாரா பண்ணியிருக்காளா இப்போ தினம் சோதம்பம்? ஆ, தெரியுமா உங்களுக்கு? என் மச்சினம் தினம் பண்ணார், மாமியார் 365 நாளும் பண்ணார் சிராதம். 2000 நித்தியம் பண்ணார். மாதம் மாதம் பண்ணால் போகிறோம்னு இருக்கு. அதுவே செத்து போன அன்றைக்கே ஆரம்பிக்கணும். 9 நாள் கல்லூணுறான், பையனாக பிறந்தவன், மாப்பாபம். 9 நாளும் சோத்தை சேர்த்து போடுறான். அந்த ஆத்மா பட்னியாக இருக்குது 9 நாளும். பிராமணனாக பிறந்தால் கஷ்டம், கடைப்பிடிக்கணும். நான் பிராமணன்னு சொல்லிக்கிறதுல அர்த்தம் இல்லை, கடைப்பிடிச்சா தான் பிராமணன். அது இருக்க அடுத்த கேள்வி அதான். பித்திருக்களை வணங்கணும் நீ, அப்புறம்தான் தெய்வம். அப்புறம் ஒன்றும் ஒன்று முதல்ல கவனிக்கணும், நல்ல சம்பாதிக்கணும், நல்ல ட்ரெஸ் பண்ணிக்கணும், நல்ல இடத்துல இருக்கணும், ஒன்றும் மூல கவனிச்சுக்கணும், அப்புறம்தான் இதெல்லாம். அதுக்கப்புறம் வேலைக்கார காய்கறி வாழணும், கவனிக்கணும். காய்கறிக்காரர்கிட்ட போய் பேரம் பேசக்கூடாது. கீரைக்காரிகிட்ட போய் பேரம் பேசுறேன், உங்களை தான் திட்டுறேன். அவ்வளவு பேர் கீரை எத்தனை ரூபான்னா 20 ரூபா குறைச்சி கொடுங்கிற சொல்லலாமா? இந்த ரிலையன்ஸ் கடையில் போய் சொல்லேன், இப்படி தட்டுவான் தெரியுமா, கருவேப்பிள்ளை தெருவில் வச்சுருப்பான், எடுத்துன்னு போம்மா. இனிமேல் நீங்கள் என் கதைக்கு வந்தவா பேரம் பேசினு தெரிஞ்சது ஜாக்கிரதை. ஆமாம், பேரமே பேசக்கூடாது. மெட்ராஸில் நான் போய் கீரை வாங்க போனேன், எனக்கு பக்கத்தில் ஒரு மாமா கீரை எவ்வளோ ரூபான்னார், 20 ரூபான்னு. அவர் குறைச்சி கொடுன்னார், குறைச்சி விட்றேன்னா கட்டை பிரிச்சுட்டேன், 10 ரூபாய்க்கு கொடுத்தேன். என்ன கட்டை பிரி, நீ தானே சாமி குறைன்னு, நீ பண்ணதுண்டி கரெக்டுன்னு. அவன் என்ன விலை சொல்கிறாலும் கொடுத்து வாங்க. கம்ப்யூட்டர் வச்சுருக்கிற கடையில் இப்படி தட்டுறா அவன்கிட்ட குறைக்க சொல்கிறது, நீ கேள் தள்ளுபடி உண்டான்னு கையை எடுத்துன்றுவான், சாமான்லாம் வச்சுட்டு போயிடுங்கன்றுவான். தெரியுமா, அவன்கிட்ட கேளு மூலைய, அவன்கிட்ட கேட்க மாட்டேங்கிற ரோட்டில் வர கீரை காரிட்ட காய்கறி காரிட்ட பாபத்தை சம்பாதிச்சுக்கிறேன். பாபத்தை சம்பாதிச்சுக்காதுங்க. எதை இழந்தால் தனவானாகலாம் ஆசை. எல்லாருக்கும் எதை இழந்தால் மகிழ்ச்சியோடு இருக்கலாம், எதை பேராசை கூடாது. எல்லாருக்கும் இருக்கு. 14% தரேங்கிறான், அவன்கிட்ட போய் பணத்தை போடுறேள். நான் பஜனை மடத்து கேட்குறேன், ஒத்துரு தரமாட்டேங்கிற ஆசை போட்ட சொன்னேன். நம்ம தானே ஹனுமான் பேங்க்னு ஒன்று இருந்தது, அதில் எல்லாரும் பணத்தை போட்டேன், பாப்பா முதல் அவ்வளோதான் ஓடிப்பிட்டான். அதான் அது அப்புறம் முதல்ல ஹனுமான் பேங்க். அவன் ஒரு மாமா மாத்தியானிகம் பண்ணுறதுக்கு காவேரிக்கு வந்தார்,
பன்னெண்டு மணிக்கு ரெண்டு மா பாட்டி பேசின்னு போனேன். இருடி அனுமான் பேங்க் முழுகுடுத்தாமே அப்படின்னு முழுகினான். இந்த மாமா மந்திரம் சொல்ல போறார், ஆப புனந்து ஆனர் என்னென்ன பாட்டின்னர், என்னவோ பேசிக்கிறேன், அனுமான் பேங்க் முழுகிடுத்தாமேன்னா ஆப்ப புனந்து மந்திரம் சொல்ல போற ஆன்னர் பிராணம் எடுத்து எவ்வளவு போட்டாரோ தெரிஞ்சுக்கோங்கோ. பேராசி எதை இழந்தால் எல்லாரிடத்திலும் பிரியன் உள்ளவனாகிறான். கர்வம், கர்வம் இருந்தா நம்மளை யாரும் கொண்டாட மாட்டா. படிக்கிற ராமாயணத்துல வாலி ஏன் கட்டுப்போனா சும்மா படிக்கிற பேப்பரை வச்சு கர்ப்பித்த வாலி சம்ஹாரகரம் படிச்சிய, வாலி எதுல கேட்டான், கர்வம், மகாபலி கர்வம், கர்வம் ரொம்ப மோசம். ஒரு வேத பிராமணன், உன் பேர் கௌசிகன்னு பேர், சின்ன வயசுலயே நல்ல அத்தியாயம் பண்ண நான் ரொம்ப படிச்சவன். அவன் ஒரு பெரிய விருட்சத்தடியில தான் இருப்பான். மழை கீழ காலம்னா தான் அக்ரஹாரத்துல யாராவது சின்ன இந்த மாதிரி மரத்தடியில தான் இருப்பான். தன்னோட வஸ்திரம்லாம் மரத்தில் வச்சிருப்பான், புக்ஸை வச்சிருப்பான். மகாஜானி, ஆனால் அவனுக்கு கர்ப்பம் ஜாஸ்தி, கோபம். அவன் தியானம் பண்ணிட்டு உட்காந்துருக்கான் மரத்தடியில். மரத்து மேல ஒரு பட்சி உட்காந்துருக்கு, அது மலத்தை போட்டு நேரம் தலையில வந்து விழுந்தது. பக்கத்துலயோ ஜல பாத்திரத்துல ஜலம் வச்சிருக்க, இப்படி ஜலத்தை எடுத்து இப்படின்னா அது போயிடும். நம்ம யார கோவிச்சுக்கிறது சொல்லுங்க, சொல்லு. அந்த மலத்தை போட்ட பட்சி அது போட்டு இவன் தலையில வரத்துக்குள்ள அது பறந்து போயிடுது. என்ன கேளுங்க, இவன் தலையில அது விழற போது அந்த க்ஷணம் ஒரு கொக்கு வந்து உட்காந்து இவன் அந்த கொக்கு தான் போட்டதுன்னு நினைச்சு இப்படி நிமிந்து பார்த்தான். ஒரே பார்வை கொக்கு பொசுங்கி அவ்வளவு கோபம். இவன் வழக்கம் போல பவதி பிக்ஷாந்தேஜின்னு பிக்ஷ கேட்க அக்ரஹாரத்துக்கு போவான். போனவுடனே ஒருத்தர் அதுக்கு போவான், அந்த கிரகணி உடனே வந்து போடுவான். இவன் வரும்போது அன்னைக்கின்னு அவனோட அவளோட ஆம்படையான் வந்துட்டான் சாப்பிட, சாப்பிட்டுன்னு இருக்கான். இவன் நின்றுட்டு இருக்கான். அவள் அவனுக்கு போட்டு முடிச்சுட்டு இவனுக்கு எப்பவும் போடுறத கொண்டு வந்த வாங்கிறது பிக்ஷ. அதனால்தான் உஞ்சவர்த்தியே சாஸ்திரத்துல என்ன வச்சான்னா, உஞ்சவர்த்தி தெரியுமா அர்த்தம், பார்த்திருக்கியா உஞ்சவர்த்தி அப்படின்னா என்ன கேட்டிருக்கேன். உஞ்சம்னா பிடின்னு அர்த்தம். நீங்க எல்லாரும் மூணு பிடி போடுறேன்னு பிராணனை வாங்குற பாவதாள் வரும்போது ஒரு பிடி போட்டா போறும், இனிமேலாம் பிராணனை வாங்காதீங்க, மூணு போடுறேன் ஏழு போடுறேன். அப்புறம் ஒத்தராத்து உள்ளெல்லாம் பாடின்னு போகப்படாது. பாலை குடிக்கிறேன், டீ குடிக்கிறேன், அதுக்கப்புறம் பேர் உஞ்சவர்த்தி இல்லை, அரிசி கலெக்ஷன்னு பேர். நான் தினம் உஞ்சவர்த்தி எடுக்கிறேன், அதனால சொல்றேன். ச
சமுதாயமே மக்கா போச்சு. நாம வஸ்திரம் கட்டிப்போம், அக்ஷய பாத்திரம்னு சொல்லணும். உத்தராதிக்கு போகிறேன், உஞ்சி ஒருத்தி எடுப்பேன்னு சொம்பு கொண்டுருக்கீங்களாங்கிற சொம்பு சொல்லக்கூடாது, அக்ஷய பாத்திரம். அந்த அக்ஷய பாத்திரத்தை கிருஷ்ணரே தாங்கிட்டு வர்றார். சலங்கு கட்டிப்போம், நாங்கள் பேசக்கூடாது. உத்தராத்து வாசல்லாம் உள்ளுக்குள்ளே போகக்கூடாது. வாசலில் எவ்வளவு நேரம் நிற்கலாம் தெரியுமா? பசுமாட்டுக்கிட்ட பால் கறக்கிறோம் பார், ஒரு மடியிலேருந்து இந்த மடியிலேருந்து இழுக்கிற பால் அப்படி பீச்சி அக்ஷய பாத்திரத்தில் பால் பாத்திரத்தில் போடுறோம் பார், அந்த நேரம்தான் அந்த உஞ்சவர்த்தி பிராமணன் ஒரு வீட்டு வாசலில் நிற்கணும். நீங்கள் போட லேட்டானா பக்கத்துக்கு போயிடணும், அவா தான் வந்து போடணும், அவன் திரும்பி வரக்கூடாது. ஆமாம், பகவானே அக்ஷய பாத்திரத்தை தாங்கிட்டு வர்றதுனால நீ அக்ஷய பாத்திரத்தில் ஒரு பிடி அட்சதை போட்டால் 21 தலைமுறையை காப்பாத்துறேங்கிறான். பகவான் வர்றதுனால தான் அந்த பாவதர கால் அலம்பரம். அதனால் உஞ்சவர்த்திக்கு நின்னாலே ஒத்தராத்து வாசலில் ஒரு நிமிஷத்துக்கு மேலே நிற்கப்படாது. இவனுக்கு கோபம் வந்தது, ஏன் இவ்வளவு தாமசம்னு கேட்டான். எங்கள் ஆத்துக்காருக்கு சாப்பாடு போட்டிருந்தேன், ஓம் வேதம் அதானே சொல்கிறது, எனக்கு கோபம் வந்தால் நான் என்ன பண்ணுவேன்னு உனக்கு தெரியுமான்னு கேட்டான். நான் என்ன கொக்கான்னு நினச்சியா? பொசுக்கிறதுக்கு அவன் அங்கே பொசுக்கினதே இவளுக்கு எப்படி தெரியும்? டிவியில் லைவ்ரி இல்லையா காமிச்சான். அசந்து போனான், விழுந்து கும்பிட்டான். எவ்வளோ பெரிய ஞானம் உங்களுக்கு! வேதம் படித்ததினால், எந்த கல்வி அறிவு பெற்றதனாலும் ஞானம் வர, இன்னொருத்தருக்கு தொண்டு பண்ணணும். நீ ஒருத்தருக்கு தொண்டு பண்ணல, ஞானம் வரத்துக்கு என்ன பண்ணணும்னா, இங்கேருந்து 10 கிலோமீட்டர் தள்ளி தர்மவியாதன்னு ஒருத்தர் இருக்கார், அவரை போய் பாரு. இவன் போனான், என்ன குடும்பம் வச்சுன்னு வேதம் படித்த பையன். இந்த ஊரில் தர்மவியாதன் யாருன்னு கேட்டான். எல்லாரும் இவனை முறைக்க ஆரம்பிச்சிட்டான். ஒருத்தர் கடைசியில் கை காமிச்சு, இந்த கோடியில் கடை இருக்குப்பார் அவர் தான். அவன் கசாப்பு கடைக்கார், ஆட்டை ஹதம் பண்ணி வித்துன்னு அவன் போய் நின்ன. அவன் வான்னே கூப்பிடல, கடையெல்லாம் விற்று முடித்தான், சுத்தம் பண்ணான். போய் பிராமண சிரேஷ்டரே, உம் அந்த பிராமணத்தையே அனுப்பிச்சாங்களான்னு கேட்டான். அசந்து போனான், உங்களுக்கு எப்படி தெரியும்னு. ஏ வாங்கோ, நான் கசாப்பு கடை வச்சிருக்கேன், மாம்சம் சாப்பிடாதவன். எங்கள் அம்மா அப்பா வயசானவா, கண் தெரியாது. நான் தான் குளிப்பாட்டி விட்டு ட்ரெஸ் பண்ணி சாப்பாடு போவேன், வா உள்ளவா அப்படின்னு காமிச்சேன். நான் அம்மா அப்பாவுக்கு தொண்டு பண்ணுறேன், இந்த பிராமணத்தை ஆம்படையானுக்கு பண்ணுறான், நீ ஒருத்தருக்கும் தொண்டு பண்ணல, கொக்க பொசுக்கினேன்னா. இவனும் அதனால் சும்மா நான் கோயிலுக்கு போனேன், சந்தியாவந்தனம் பண்ணுறேன், பரமாச்சாரியாரை கும்பிட்றேன், 10 ரூபாய்க்கு பிரயோஜனம். எல்லோரும் இப்போ ஒரு ஃபேஷன், பரமாச்சாரியாரை வச்சுன்னு அக்கிரமம் பண்ணுறோம். அவரை ஷீல்டாக வச்சு எனக்கு ஒரு மாமி ஃபோன் பண்ணுற, பரமாச்சாரியார் சொப்பனத்தில் வந்தார்,
மூத்திரம் போனால் காலெல்லாம் பாதை வழங்கலாம், அவர் வரமாட்டார் மாமி. உங்கள் அது மாமா சந்தியாதனம் பண்ணுறாரா ஒழுங்கான்னு கேட்டு சும்மா புழுகாதேங்கோ. அழுதா, நான் நம்ப மாட்டேன், இந்த பேச்செல்லாம் என்கிட்ட பேசக்கூடாது, உங்களுக்கு என்ன வேணும்? ராமர் கோயில் கட்ட சொன்னார், இருக்கிற கோயில் போகிறோம், நீங்கள் ஒன்றும் கட்ட வேணும். உள்ள கோயிலை பராமரிக்கவே பத்தலை. போய் பாருங்கோ, கிராமம் கிராமமாக கோயில்கள் பாழடைஞ்சு கிடக்கு. அங்கங்கே கோயில்களை பரமாச்சாரியார் சொல்கிறார், புதுசாக கோயில் கட்டாதே, இருக்கிற கோயிலை பராமரி. ஆளாளுக்கு கோயில் கட்டுறான், இந்துக்கு நான் ரொம்ப எகெயின்ஸ்ட். நான் எங்கள் ஊரில் பழைய பஜனமோட தகர கொட்டகையாக இருந்தது தான் புதுப்பிச்சேன். என்ன ரொம்ப பேர் கேட்டால் அங்கே ஒரு ரெண்டு கிரவுண்டு வாங்கி புதுசாக கோயில் கட்டக்கூடாதானே, எந்துக்கு ஆர் பராமரிக்கிறது? நான் ஊர் ஊராக போகிறேன், அப்புறம் குறுக்களுக்கு சம்பளம் ரொம்ப பேர் வச்சுருக்கேன், கோயில் கட்டி கும்பாபிஷேகம் பண்ணால் முடிஞ்சு போச்சுன்னு. குறுக்களுக்கு சம்பளம் தர வேண்டாமா? அப்புறம் தினம் பூஜைக்கு பணம் தர வேண்டாமா? சொல்லு. கண்ட இடத்துல கோயில், டிராஃபிக்லாம் கட்டி விட்டு அப்புறம் கவர்மெண்ட்டில் வந்து இடிக்கிறான்னு இடிக்காமல் என்ன பண்ணுவான் சொல்லு? எந்துக்கு தி ஒஸ்ட், எந்த அனுஷ்டானத்தையும் கடைபிடிக்கல. ரொம்ப முக்கியமான கேள்வி, காது கொடுத்து கேளு. பிராமணன் என்பவன் குலத்தாலா படிப்பாலா ஒழுக்கத்தாலா? எல்லாரும் என்ன போடுறான் பிராமணன், அவன் கடவுள் இல்லைங்கிறவன் பாப்பா ஒழிகேங்கிறான். கவர்மெண்ட்டில் நம்மளை பிராமணனுங்கிறான். நான் உங்களை என்ன சொல்கிறேன், கவர்மெண்ட்டில் பிராமணன் சொல்கிறதுக்காகதாவது சந்தியாதனம் பண்ணுங்கிறேன். சாஸ்திரம் என்ன சொல்ல தெரியுமோ, சந்தியாந்தனம் பண்ணலைன்னா பிராமணன் இல்லை. ஏழு வயசுக்கு உபநயனம் பண்ணால் பிராமணன் அர்த்தம் தெரிஞ்சுக்கோ, பார்ப்பான். பார்ப்பான்கிற பதம் தமிழில் சுத்தமான பதம் தெரியுமா? அவள் திட்டுறா, அவன் துவனியில் திட்டுறான், பார்ப்பான்னு அர்த்தம் தெரியுமா? என்ன ஆ, இருபிறப்பாளர். முட்டையிட்டு குஞ்சு பொறிக்கிறதெல்லாம் பார்ப்பினம். ஆமாம், மயில் குயில் காக்கா எல்லாம் பார்ப்பான். நம்மளும் பிறக்கிறப்போ சூத்திரன், உபநயனம் பண்ணாதான் பிராமணன். ஜென்மனா ஜாயதே சூத்ரகா, கர்மனா ஜாயதே த்விஜகா. ஊழல் போட்டுன்னா போகாது. கர்த்தால 108, மத்தியானம் 32, சாயந்தரம் 64 பண்ணினா தான் பிராமணன். இன்னைக்கு நீ சந்தி பண்ணலை சூத்திரன். இதில் வேடிக்கை ஒரு பையன் போட்டான், பதில் சொல்லுங்க எல்லாரும். பிராமணன்லாம் சஷ்டியத்தை பூர்த்தி பண்ணிட்டவன்லாம் உட்காந்துருக்கலாம். சஷ்டியத்தை பூர்த்தி பண்ணிட்டாலே எப்படி எப்போ பண்ணிக்கணும்? 60 இல்லையா? 60 முடிஞ்சதுக்கப்புறம் அதுக்கு தகுதி என்ன? ஏழு வயசுக்கு உபநயனம் பண்ணால் காத்தால 108, மத்தியானம் 32, சாயந்தரம் 64 பண்ணணும். புரிஞ்சதா? கூட்டு 108, 32, 140 ப்ளஸ் 64, 204. ஆ, 204 × 30 6120, ஒரு மாதத்துக்கு. × 12 73440 ப்ளஸ் 1000, வருஷத்துக்கு ஒரு தடவை பண்ணணுமே.
74,440. இப்போ 7 வயசுலேருந்து 60 வயசு 53 வருஷம் 53 39,45,320 இப்படி நீ சந்தியாவந்தனம் பண்ணினா சத்தியத்தை பூர்த்தி பண்ணிக்கலாம். அரே காதல வேண்ட, யாருமே பண்ணலையா? பண்ணாம சத்தியத்தை பூர்த்தி பண்ணிட்டாளா? பண்ணிக்க முடியாது. இப்போ சத்தியத்தை பூர்த்தி பண்ணுறது வியக்தம் தானே, 10 ரூபாய்க்கு பிரயோஜனம் இல்லையே, எங்க பிரயோஜனம்? இதை ஒரு பையன் எனக்கு போட்டான் வாட்ஸ்அப்பில், மாமா இது கரெக்டான சாஸ்திரத்தில் கரெக்டுன்னு. உடனே அவனுக்கு என்ன பதில் போட்டேன் தெரியுமா? நான் என்ன போட்டேன், தினமும் நான் 3,108 ஜெபிக்கிறேன் 25 வருஷமா அப்படின்னு கணக்கு பண்ணி போட்டேன். அந்த பையன் எனக்கு போட்டான், நீங்கள் இப்போவே சதாபிஷேகம் பண்ணிக்கோங்கன்னு. நீங்கள் அதனால் சத்தியத்தை பூர்த்தியெல்லாம் பண்ணிக்காதீங்க, பணத்துக்குத்தான் பிரயம். சாஸ்திரிகளுக்கெல்லாம் தானம் பண்ணாலும் பலன்லாம் கிடையாது. சந்தியாவந்தனம் மொத்தம் 7 வருஷம் தொடர்ந்து பண்ணலைனால் தெரிஞ்சுக்கோங்க, திருப்பி பூணல் போடணும். அப்போ அப்பா இருக்கணுமே, இல்லை மூத்த அண்ணன் இருக்கணுமே, சொல்லு. என்ன வெங்கடேசன், காதல வேள் என்ன சொல்றாடி அப்பர்னா? அதனால கிடையாது, தினம் பண்ணணும். அவனை விட்டு தென்னைக்கு பண்ணுற 1000 இருக்கு, என்றைக்கோ உடம்பு சரியில்லைன்னு பண்ணாமல் போனதுக்கு அது ரென்யூவல். காசியில் போய் தவசம் பண்ணிட்டா இங்கே பண்ண வேண்டாங்கிறான் கிடையாது, பண்ணணும். உங்களுக்கு எதுக்காவது 1 வருஷத்தில் உடம்பு முடியாமல் போனால் அன்றைக்கி பண்ணலை வாழைக்காரச்சியை கொடுத்தேன்னா காசியில் பண்ணியிருக்கு பரவாயில்லன்னு ஆகும். புரிஞ்சுது சொல்லு. 1000 பண்ணுறதுனால கிடையாது, நான் தினம் 1000 பண்ணுறேன் 3 வேளை. அந்த 1000 பண்ணுறேன் இன்றைக்கி எவ்வளோ பண்ணுறேன்னு கணக்கு தெரியுமா? 6000 பண்ணுறேன். உங்கள் தலையெழுத்துங்கிற இவரே பெரியார் ஒழிகன்னு சொல்லி பாப்பான் ஒழியலை, இவனே சந்தியாவந்தனம் பண்ணாமல் ஒழிஞ்சான். ஃபோன் பண்ணி சொல்லு பிராமண சங்க தலைவருக்கெல்லாம், ஸ்ரீரங்கத்தில் இருக்கிறவன், திருச்சியில் இருக்கிற தமிழ்நாடு தலைவர், திருச்சி கல்யாண்டம் உபன்யாசத்தில் சொன்னார், சுருக்கெடுத்துருவேன். எனக்கு தான் ஃபோன் வருது, ஏழை பொண்ணுக்கு கல்யாணம், நாராயணன் தலைவரே எனக்கு தான் பண்ணுறார். அங்கே ஒரு பொண்ணு ஏழை புடவை வெட்டி கொடுங்கன்னு தெரியுமா உனக்கு? எனக்கு தான் ஃபோன் வருது. ₹10 பிரயோஜனம் இல்லை. பிராமணனுக்கு முக்கியம் ஜலம் அக்னி, நான் சொல்லல தீக்காக்காரன் சொல்றான். இந்த ஜலம் சந்தியாவதனம் பண்றதுக்கு இந்த ஜலமே அம்மா கொண்டு வந்து வைக்கணும், கல்யாணம்னா ஆதிகாரி கொண்டு வந்து வைக்கணும், உபாசனம் பண்ணா அக்னிய ஆதிகாரி போடணும். இவ்வளவு வச்சிருக்கா சாஸ்திரத்துல. அப்புறம் என்ன, பரமாச்சாரியார் எழுதுகிறார் புஸ்தகத்தில், பரமாச்சாரியார் உபன்யாசத்திலே சொல்லியிருக்கார், எந்தாத்தில் பூஜை பண்ணுற சப்தம் கேட்குறதோ கேட்கலையோ, சந்தியாவந்தனம் பண்ணுற பஞ்சபாத்திரத்தோட சப்தம் கேட்டால் நான் சந்தோஷப்படுறேன்னர். நீ பிராமணா பிறந்தவன், தினம் பிரம்ம யக்கியம் பண்ணணும், சம்பளம் கண்ட இடத்துல வாங்குற, மாதத்தில் 1 நாளாவது பண்ணணும். பிரம்மக்கியம் பண்ணால் தான் பாபமெல்லாம் போகும். கஷ்டம், ஜென்மாந்திர பாபம்.
நம்ம எல்லாரும் என்ன சார், காத்தால 108, மத்தியானம் 32, சாயந்தரம் 64, 15 நிமிஷம் ஒன்டே மேட்ச்சு 20 மேட்சை வீணா போற நேரம் பூரா நீ உட்காந்து பார்க்கறேன் சொல்லு. இதில் இந்த பொம்பளைகளைத்தான் முதல்ல சொல்லுக்கணும். நட்புமே சந்தி பண்ண மாட்டார், ரொம்ப பெருமை. எங்கள் அத்தமாமா தர்ப்பணம் பண்ண மாட்டார். எத்தனை பேர் சொல்றா? 90 பேர் சொல்றா எங்கிட்ட. நீங்க எங்க கூட உட்காருங்க போன்ல. எத்தனை பேர் சொல்றான்னு என்ன மாதிரி ஜோசியன்ட்ட எடுத்துன்னு போறா. நாங்க ஜோசியத்துல கேள்வி கேட்கற போது அப்பதான் அவளுக்கு அருமை தெரியுது. இப்பதான் ரொம்ப பேர் என் உபன்யாசத்தை யூடியூப்ல கேட்டுட்டு சந்தியாவதனம் பண்றேங்கிற. வயசு என்னன்னு கேட்டேன், 60ங்கிற. இப்போ அது பண்ணு பண்ணு. பிராமணன் என்பவன் குலத்தாலா படிப்பாலா ஒழுக்கத்தாலா இல்லை, ஒழுக்கத்தினால் பிராமணன். பாட்டிஸ்மெண்ட் பை ஒழுக்கம், கடமையை செய்வதுதான் ஒழுக்கம். மரப்பினும் ஓத்துக்கொழலாகும் வள்ளுவர். குரல் படிச்சிருக்காத பார்ப்பான் பிறப்பு ஒழுக்கம் குன்றக்கெடும். பிராமணனுடைய பிறப்பு ஒழுக்கம் என்ன? அதனால்தான் பிராமணா பிறந்தா கஷ்டம். இதுல வேடிக்கை பேநேரி மோகன் சமாச்சாரம் இப்ப நடந்துட்டு இருக்கு. கவர்மெண்ட்ல நம்மள பிராமணங்கிறான், சலுகை கொடுக்கப்படாதுன்னு. சாஸ்திரத்துல நீ சந்தியாவதனம் பண்ணலன்னா பிராமணம் இல்லைங்கிறது. இப்ப நீ சாஸ்திரப்படி பிராமணம் இல்லை, கவர்மெண்ட் படி பிராமணன். இப்ப ரெண்டு பாவம், உனக்கு சலுகை இல்லை. இங்கே பகவான்கிட்டையும் சலுகை இல்லை. திருநெல்வேலி, மதுரை, திருச்சி அங்கேருந்து வருது ஊரெல்லாம் மெட்ராஸ் வரைக்கும். ஜட்ஜி வக்கீல்லாம் கதைக்கு வர. ஒரு ஜட்ஜி அழறர், சிங்கேரி பெரியவர் பக்தாளாத்து குடும்பத்து பொண்கள்லாம் தான் டைவர்ஸுக்கு வருதுன்னு. இந்த திருச்சி தஞ்சாவூர் பக்கம் காஞ்சி பெரியவர் பக்தாள், அவர் கேட்கிறார் ஜட்ஜி இஸ் நான் பிராமின். அவர் கேட்கிறார், என்ன விதத்தில் நீங்கள் பெரியவாளெல்லாம் கும்பிட்டேள்? பொண்ணோட அப்பாவை கேட்கிறார், சந்தியாவதனம் ஒழுங்காக பண்ணேளான்னு. நான் கேட்குற கேள்வியை கோர்ட்டில் கேட்குறார். அழறார் பொண்ணோட அப்பா. சொல்லுங்கோ, நான் வேணா ஜட்ஜோட ஃபோன் நம்பரை தரேன், பேசுகிறேல்ல உபன்யாசம் முடிஞ்சோன்னு. உனக்கு சந்தேகமாக இருந்தால் பேசுகிறேன் ஜட்ஜிக்கிட்ட. ஆ, எப்படி சார் நிம்மதி வரும், எப்படி பக்தி வரும் சொல்லுங்க, எப்படி? நீங்க மத்தவா நம்மளை திட்டின என்ன திட்டல? பாப்பா ஒழிக்கன்னா என்னையும் சேர்த்தானே திட்டுறான். நான் இதே பஞ்சகச்சம் வேட்டியோட தான் போறேன், பஸ்ல போறேன், ட்ரெயின்ல போறேன், ஏரோப்ளைன்ல போறேன். ஒத்துன்னு என்ன ஒத்துன்னு ஒழிக்கங்கல அடிப்பேங்கல விழுந்து கும்பிடுறான். ஒரு பையன் வந்து கேட்டான், மாமா இப்படி தனியா போறேன், பூனல நறுக்கிறேன்னு வந்தா என்ன பண்ணுவேன்னா. அவன் இதுக்கிட்ட நறுக்கணும், நானே கட்டி கொடுத்துருவேன். என்னம்மா அச்சடே, இன்னொரு பூனல் போட்டுக்க என்கிட்ட மந்திரம் இருக்கடா, அவன் மந்திரத்தை நறுக்க முடியுமா? ஒரு பையன் வந்து கேட்குறான், பன்னிக்கு பூனல் போடுறேங்கிறாள், போடட்டும். பதில் சொன்னேன் மேடையில், எங்களுக்கெல்லாம் எங்கள் அப்பா தான் போடுவா, நீங்கள் கடவுள் இல்லை சொல்கிறவா, பன்னிக்கு போட்டால் போடுங்க, அப்ப நீங்க யாருன்னு தெரிஞ்சுக்கிறோம் சொல்லு. அவ கேட்கறதுக்கு நாங்க பதில் சொல்லுவோம், நீ முதல்ல நான் சொல்றத கேளு.
அவன் திட்டுறாளே திட்டுறாளேன்னா, அவன் திட்டினா திட்டுட்டு போறான், உன் வேலை என்ன, உன் டியூட்டி என்ன, சந்தியாவந்தனம் பண்ணு. நான் வைகை எக்ஸ்பிரஸ் பிடிக்கிறேன் 7 மணிக்கு, 4:30 மதுரை வந்தாச்சு, குளி அங்கேயே பிளாட்ஃபார்ம்லேயே குளிச்சுட்டு சந்தியாவந்தனம் பண்ணிட்டு 1 மணி நேரம் 1008 5:30 வரைக்கும் பண்ணிட்டு 7 மணிக்கு தான் வரி. எனக்கு தொண்டர்லாம் ஃபோன் பண்ணுவேன், வைகைக்கு போகிறேன், எல்லோரும் வருவேன், இஞ்சவர்த்தி எடுப்பு பிளாட்ஃபார்மில் ஹரிநாராயண் அட்சதை எடுத்துன்னு வருவான், பிளாட்ஃபார்ம்லேயே உஞ்சவர்த்தி பண்ணுவேன், கொடுத்துடுவேன். ஏன்னா எனக்கு 10 மணிக்கு சாப்பிடணும், பசிக்கும். திருச்சியில் எனக்கு சாப்பாடு வரும், என் மச்சினாத்துலேருந்து, என் சகோதரி, என் தம்பி பொண்டாட்டி, யார் அவைலபிளோ கொண்டு வந்துடுவோம். 9 மணிக்கு 9:30 அரியலூர் போகிறபோது சாப்பிட்ருவோம், மாத்தியானிகம் பண்ணிவிடுவேன், ட்ரெயினில் பண்ணுவேன், 8:30 திருச்சி வரத்துக்குள்ள. லண்டன் போனேன் உபன்யாசத்துக்கு, பெஹரீனில் பிளேன் மாறணும், சாயந்தரம் 5 மணி, 6 மணிக்கு தான் அந்த ஊர் கணக்கில் 6 மணிக்கு தான் லண்டன் பிளேன் விட்டான். உடனே இறங்கி குளிச்சுட்டு சந்தியாவந்தனம் பண்ணுறதுக்கு மடி ட்ரெஸ்ஸு வச்சுருக்கேன். அங்கே போனேன், கோடி வந்தான் ஒரு முஸ்லீம், உங்களுக்கு நீங்கள் ஹிந்து வேணுமா? ஆமாம். அங்கே போனேன், ஹிந்து பிரேயர்கால் கிறிஸ்டியன் முஸ்லீம் போட்டிருக்கு. நான் கையில் பஞ்சபாத்திர உத்ரிணி தம்பாளம் கோபிச்சந்திரம் எல்லாம் வச்சுருக்கேன். இந்து பிரேயர்கால திறந்தேன் பாருங்க, பூஜை ரூமே இருக்கு, பஞ்சபாத்திர உத்ரிணி தம்பாளம் கோபிச்சந்திரம் விபூதி எல்லாம் வச்சிருக்கேன். ரெண்டு போனேன், சூச்சு நம்ம எங்கடா இருக்கோம், இந்த மாதிரி நம்மூர் ரயில்வே ஸ்டேஷன் இருக்க குளிச்சேன், சத்தியாவந்தனம் பண்ணேன். நிஜமானமே சொல்கிறேன், அல்லா நீ சௌக்கியமாக இருந்த எங்களெல்லாம் வாழ்த்து. பிளேனுக்கு போனேன் சொல்லுங்க. ஆ, இந்த ஊரில் ராமநாதபுரத்துக்கு கதைக்கு போவேன், செல்லமயங்காரன் உத்தராத்தில் தங்குவேன், அவர் பாண்டரங்கன் கோயில் கட்டினர், அவர் வீடு இடித்து கட்டுறேன், பின்னால் சமையலுள் நீங்கள் தங்கிறதுக்கு இடம் இல்லை, மன்னிச்சுக்கோங்க, ஒரு லாட்ஜில் ரூம் போடுறேன். என்னம்மா கவலைப்படாது, நான் கொண்டு வந்து சாப்பாடு தரேன். நான் எப்போது எங்கிட்ட பஞ்ச பாத்திர உத்திரணி தம்பாளை வச்சு அந்த லாட்ஜு கூட்டின்னு போனார், முஸ்லீம் லாட்ஜ். ஆமாம், அங்கே போனால் கிணறு வச்சுருக்கு, எனக்கு பெட்டு போடாமல் பாய் விரிச்சிருக்கு. அந்த முஸ்லீம் சொல்கிறான், சாமி நீ சந்தியாவந்தனம் பண்ணுறதுக்கு கிணத்துல தண்ணி எடுத்துக்கோங்கிறான், உனக்கு மட்டும்தான் பர்மிஷனுங்கிறான். தெரியுமா, அரண்டு போனேன், நீங்கள் கடைப்பிடிங்கோ, பிராமணாளாக பிறந்தவா, கடைப்பிடிக்கல 10 ரூபாய்க்கு பிரயோஜனம் இல்லை. ஆமாம், நாம் அவளை பாடுறேன், ராம ராம பாமரமே அதில் உனக்கு பாரம் என்னடா, கொல்லாத யமன் வந்தால் விட மாட்டான், ராமதாதன் என்று சொன்னால் தொட மாட்டான்,
கிருஷ்ணா 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 என்று நாமம் சொல்லட. பாமரமே அதில் உனக்கு பாரம் என்னடா? பொல்லாத யமன் வந்தால் விட மாட்டான். கிருஷ்ணதாசன் என்று சொன்னால் போட மாட்டான். விட்டல் 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 என்று நாமம் சொல்லட. பாமரமே அதில் உனக்கு பாரம் என்னடா? பொல்லாத யமன் வந்தால் விட மாட்டான். விட்டலதாசன் என்று சொன்னால் தொட மாட்டான். ஜானகி காந்த ஸ்மரணே. நீ வேடிக்கை போகும்போது நாம சொல்லுங்கன்னு சந்தியாவந்தனத்தில் என்ன பண்றீள்? பிராமணா பிறந்தவன் ஜாதகமே பார்க்க வேண்டாம். ஆதித்யன் தர்ப்பயாமி, சோமன் தர்ப்பயாமி, நவக்கிரகத்தை பூஜை பண்றிய ஆச்சமனம் பண்ணாலே கேசவா நாராயண மாதவா கோத் என்ன சார் பன்னெண்டு நாமா சொல்றிய? அப்புறம் பன்னெண்டு நாமாக்கும் அர்க்கியம் விடுறிய? அப்புறமா சங்கு சக்கர கதாபாணியை கூப்பிடுறிய? திரௌபதி கூப்பிட்டத சொல்லு. நீ சந்தியாந்தனம் பண்ணாலே தனியாக பகவான் நாம சொல்லணும்னு அவசியம் இல்லை, அதுலேயும் சொல்கிறோம். அப்புறம் பிராணாயாமம் பண்ணுறோம். இப்போ தனியாக உட்காந்து யோகா தியானாங்க தேவையில்லையே. இப்படி உட்காந்து பத்து தடவை பண்ணு பிராணாயாமம். பத்து தடவை தான் எழுதியிருக்கேன். நூறு தடவை பண்ணு, ஆறு வேண்டான்னு. உன் உடம்புக்கு நல்லது சொல்லு. ஆச்சமனம் அஞ்சு தடவை பண்ணுறோமே, அச்சுதாய நமக, ஆனந்தாய நமக, கோவிந்தாய நமக. ஆச்சமனம் பண்ணால் என்ன புண்ணியம் தெரியுமா? மூணு வேதத்தையும் அத்தியனம் பண்ண புண்ணியம், மூணு வேதத்தை படித்த புண்ணியம் ஆச்சமனம் பண்ண. பண்ண முடியும் இல்லை சார். அதனால நம்மள ஒருத்தன் வெய்யறதுனால நம்ம கெட்டுப்போம். அப்படின்னா இரணிகசிப்பு காலத்திலேருந்தே வசின்னு இருக்க நம்ம எங்கே கெட்டுப்போனோம்? இப்பவும் கெட்டுப்போனோமா? வேத பாடசாலை ஒரு பக்கம் நடந்துட்டு இருக்கு, வேதம் படிக்கிறவா இருக்கா, கோயிலில் பூஜை பண்ணுறவா இருக்கா, ஆகமம் படிக்கிறவா இருக்கா, எங்கே சந்தியாந்தனம் ஒழுங்காக பண்ணுறவா இருக்கா இல்லையோ? சந்தியாவந்தனம் காத்தால பண்ணினா என்ன புண்ணியம் அது தெரிஞ்சுக்கோங்க. சந்தியாவந்தனம் பண்றதே தெரிஞ்சுக்கோங்க. பொது நலம் மூணு வேளையும் பண்றது, சுயநலம் இல்லை என்று தெரிஞ்சுக்கோங்க. பிரம்மா ஒரு ராட்சசனை படைச்சவன் பேரு மந்தேகன்னு பேர், மந்தேகன். அவனை படைச்ச உடனே பிரம்மா கேட்டார், உனக்கு என்ன வரம் வேணும்னு? அந்த சமத்து சூரியோதயத்தை தடுக்கணும்னது. இந்த பிரம்மா சமத்து இருக்க தந்து என்னது பூச்சு, சூரியன் உதிச்சு வரலன்னா கஷ்டமே. அவர் பெருமாள்கிட்ட போனார், என்ன இப்படி பிரம்மா வரம் கொடுத்துட்டார்? நீ கவலைப்படாதே, வேத பிராமணன் காலையில் எழுந்திருந்து சந்தியாவந்தனம் பண்ணுவான். அவன் பண்ணி காயத்ரி ஜபம் பண்ண ஜலம் அர்க்கியம் விடுவான், அது வஜ்ராயுதமாக மாறி
அந்த ராட்சசனை வதம் பண்ணும், உன் தேர் வரும். இப்போ காத்தால நம்ம 5:30 5 மணிக்கு பண்ணோம்னா நம்ம ஊரில் சூரியோதயம், சூரியன் உதிச்சு வர மாத்தியானிகம் 11:30 8:30 அப்புறத்துலேருந்து பண்ணினாலே அது லண்டன் மாதிரி ஊரில் சூரியோதயம். சாயந்தரம் 5:30 பண்ணினோம்னா அமெரிக்காவில் சூரியோதயம். இப்போ நம்ம உலகம் பூரா சூரியன் உதிச்சு வர்றதுக்கு சந்தியாவந்தனம் பண்ணுறோம். இப்படி நான் யூடியூப்பில் சொன்னதை ஒருத்தர் திட்டுறான், இயற்கையாக உதிக்கலையான்னு ஒருத்தன் கேட்குறான். நான் பதில் கொடுத்தேன், இது எங்கள் நம்பிக்கைன்னு, இது நம்ம நம்பிக்கை, நமக்கு பெரியவா சொல்லி கொடுத்துருக்கா, நீங்கள் அதனால் தெரிஞ்சுக்கோங்கோ. சூரியன் உதிச்சு வரா, நீங்கள் கேட்பல் நான் காத்தால வாக்கிங் போகிறேன்னு போ. என்ன குழி 4:30 4:45 பூரும் 108 பண்ணு, என்ன மாதிரி 1008 பண்ணுங்களும் 108 பண்ணு, 5:30 கிளம்பு, 6:30 வா வாக்கிங் போயிட்டு உத்தியோகத்துக்கு போகிறேன்னா திருப்பி குழி. என்ன பஞ்சமா ஜலத்துக்கு, அடிக்கிற வெயிலுக்கு 7 வேளை குளிக்க வேண்டியிருக்கு. பிராமணா பிறந்தவன் 3 வேளை குளிக்கணும் தெரியுமா உங்களுக்கு? 3 வேளை எப்படி கரெக்டாக குளிச்சுட்டு சந்தி பண்ணுறோமா? அப்புறம் மாத்தியானிகம் பண்ணுறதுக்கு முன்னால் குளிக்கணும், குளிச்சுட்டும் மாத்தியானிகம் பண்ணணும். சாயந்தரம் சந்தியாவந்தனம் பண்ணுறதுக்கு முன்னால் குளிக்கணும். ஆ, நான் குளிக்கிறேன் அதனால் சொல்கிறேன். குளித்து 3.5 ஓம்பும் குறிக்கோளும் அந்தன்மை தன்னை ஒழித்துட்டேன். என்கண் இல்லை, நின்கண் பக்தனும் இல்லை. திரிகாலம் சந்தியாவந்தனம் பண்ணணும், திரிகாலம் ஸ்நானம் பண்ணணும். பிரம்மச்சாரியா இருந்தால் சமிதா தானம் பண்ணணும். உபாசனம் இந்த காலத்தில் பண்ண முடியாது, உத்தியோகம் எங்கேயோ ஆத்துக்காரி எங்கேயோ இருப்போ, அதை விடுங்க, அது பரவாயில்ல. சந்தியாவந்தனத்தை விடக்கூடாது, டயத்துக்கு பண்ணணும். நான் 8 மணிக்கு ஆஃபீஸுக்கு கிளம்புறேன், 7:30 பண்ணும் மாத்தியானிகத்தை, தப்பு இல்லை. சாயந்தரம் நான் வர 8 ஆகும், 8:30 பண்ணு சந்தியாவந்தனம், தப்பே இல்லையே. சந்தியாவந்தனம் பண்ணணும். 8:30 வரைன்னு சாப்பிடாம இருக்கியா சொல், தூங்காம இருக்கியா, என்ன பண்ணாம இருக்க? இது கடைசியில் எங்க வந்து விடுகிறது? சந்தியாவந்தனம் பண்றப்போ தான் அதை கட் பண்றது. இந்த பாட்டு சொல்லி கொடுப்பா பொன் குழந்தைக்கு, பரீட்சை வந்தோடனே பாட்டு வாத்தியாரம் நிறுத்துவான். ஏன் காய்கறியை நிறுத்து? சாப்பிட்றத ஒருவேளை நிறுத்தல முடியும், அதுக்கு இதுக்கு படிப்புக்கு என்ன சம்பந்தம் சொல்லு? நாங்களும் தான் ஸ்கூல் படித்தோம், பரீட்சை எழுதினோம், எங்கள் அம்மாட்டையே பாட்டு கற்றுனோம். பாட்டு கற்றுக்காத நாள் கிடையாது, டெய்லி எங்கள் அம்மா சொல்லி கொடுப்போம். பரீட்சையாக இருந்தாலும் பாடணும், கருத்தால 5 மணிக்கு பாடிட்டு தான் பாட புஸ்தகம் படிக்கணும், ஒரு பாட்டாவது பாடணும். நீங்கள் என்ன பண்ணுறீங்க? பாட்டில் கையை வைக்கிறீள், சந்தியாவந்தனத்தில் கையை வைக்கிறீள், கோவிலுக்கு போகிறதுல கையை வைக்கிறீள். எப்படி பகவான் கிருபை பண்ணுவான்? எல்லா ராத்திரியும் 400 வருஷமாக உத்தியோகத்துக்கு போகணும், ஃபாரினுக்கு போகணும், வீடு கட்டணும், கார் வாங்கணும் அப்படின்னு எல்லா ராத்திரியும் நம்ம முன்னோர்கள்லேருந்து எல்லாரும் ப்ரே பண்ணுள், எல்லாம் கொடுத்தான் பகவான். ஒத்தராவது நிம்மதியாக இருக்கணும்னு கேட்கலையே, நான் அனுஷ்டானம் பண்ணணும்னு கேட்கலையே. பகவான் எல்லாத்தையும் கொடுத்தான், நிம்மதிங்கிற ஃபியூஸ் வேற பிடுங்கி இப்படி வச்சுட்டான். ஓரமாக வரேன், நான் நாளைக்கு வேணா காத்தால உங்கள் பொன்னி டெல்டாக்கு நான் வரேன், நாளைக்கு இல்லை நாளைக்கு வரேன், உஞ்சவர்த்தி வேணால் வரேன், போவோமா? எல்லா ராத்திரியும் விசாரிப்போமா? பிராப்ளம் இல்லாமல் இருக்கேன்னு ஒரு நாத்தில் சொல்லட்டு சார் சொல்லு.
எல்லாரும் மூட்டை கட்டி வச்சிருக்கு. சொல், நீங்க கேட்பது உங்களுக்கு ப்ராப்ளம் இல்லையிலே, எனக்கு இருக்கு. எங்கிட்ட என்ன வேஷ்டி புடவை கேட்குறா, திருமங்கல்யம் கேட்குற, சொல்லு. எனக்கு இப்போ 5-6 நாளாக உடம்பு சரியில்லை. ஆமாம், சுகர் ஏறி போச்சு. டாக்டர் போய் பார்த்து மாத்திரையை வாங்கி போட்டுருந்து ஜுரம் வந்து இங்கே வந்து உபன்யாசம் பண்ணுறேன். பகவான் என்ன வேண்டிப்பேன் தெரியுமோ, மாத்திரையை பாட்டுக்கு போட்டுக்கிறேன் ராமா, உபன்யாசம் பண்ணணும் சாயந்தரம், என்னை படுக்கையில் போட்டுறாது, வேண்டிக்கிறேன். என் பொண்ணு கூட கேட்டா 19-ஆம் தேதி கிளம்புற போது, ஏன்பா போகணுமா, நாளைக்கு காரில் போகப்படாதாப்பா, இன்னைக்கு தானே வாந்தி எடுத்தேன், சரியாக போச்சு. என்னோட இன்னொரு பொண்ணு டாக்டர் மருந்தெல்லாம் போட்டு குணமாயிடுச்சு. யூ ஆர் ஆல் ரைட், ப்ரொசீடு, தேஜஸில் போ. நான் என் பொண்ணுகிட்ட சொன்னேன், காரில் போனால் செலவு இல்லைம்மா, உட்காந்து வர முடியல, ஒரு 2-3 மணி நேரம் போகலாம், மெட்ராஸ்லேருந்து 5.5-6 மணி நேரம் ஆறுது, அந்த வயசெல்லாம் தாண்டிவிட்டேன், ட்ரெயின் தான் சௌரியமாக இருக்கு. தேஜஸில் வந்தால் ஜில்லுன்னு கொடுத்து விடுறோம். அதுவும் ஸ்ரீரங்கத்தில் இறங்குறத விட இப்போ ஜங்ஷன் தான் சௌரியம், லிஃப்டில் ஏறி வந்துவிடலாம். இங்கே சூட்கேஸை இழுத்துன்னு வெளியில் வரத்துக்குள்ள பிராணம் போகிறது. நீங்கள் எல்லாம் என்ன ஸ்ரீரங்கத்தில் இருக்கீங்க, எழுதி போட்டு லிஃப்ட்டு வைக்க சொல்லுங்க. என்ன வெங்கடே செஞ்சு உண்டு பேப்பரில் போடும், லிஃப்ட்டு இல்லைன்னு. ஆமாம், லிஃப்ட்டு போட சொல்லுங்க. நாங்கள் மேடையில் தான் சொல்லலாம், நீங்கள் தான் பேப்பரில் எழுதணும். ஃப்ரைடே ஃபியூச்சரில் இல்லை எடிட்டோரியலில் ஏதோ ஒரு சென்னையில் எழுதுங்க. திருச்சி கல்யாண ராமன் திட்டினார்ல எழுதுங்க. அடுத்த கேள்விக்கு போகிறேன். கிம் ஆச்சரியா உலகத்தில் எமன் கேட்குறான், நம்ம என்ன சொல்லுவோம்? ராஜராஜ சோழன் கட்டின கோபுரம், ஸ்ரீரங்கம் கோபுரம், பைசா கோபுரம் தானே, இல்லை அந்த என்ன ஃபால்ஸு, நயாகரா ஃபால்ஸ், அதெல்லாம் ஆச்சரியம். ஏன்னா அது இன்னைக்கு இருக்கும், நாளைக்கு வேற ஒன்று வரும். இந்த நம்ம வைக்கிற ரெக்கார்ட்லாம் இன்னும் பிரேக் பண்ணுவேனே. இந்த கபில் தேவ் பிரமாமா கேட்ச் பிடிச்சானே, இப்போ அதை விட முந்தானே பிடிச்சி விட்டானே போன சனிக்கிழமை. சூரியகுமார் யாதவ் பிடிச்சிட்டானே. ஆ, என்னை கேட்டால் ஒரு பையன், என்னம்மா நீங்கள் எப்போவுமே இந்த கபில் கேட்ச் தான் ஒத்திடாது, அது இன்னொரு சைடு த கிரவுண்டு, அது ஓடி போய் பிடிக்கலாம்டா, அது பிடிச்சான், இது அவுட் சைட் த கிரவுண்டு போய் பிடிச்சி தூக்கி போட்டு பிடிச்சிருக்கான்டா. அவனுக்கு அப்போ மூளை வேலை செஞ்சிருக்கே, குழந்தைய பாராட்டு. ஆ சொல்லு, இது நாளைக்கு வேறவங்க பிடிப்பான், நாளைக்கு எப்படி பிடிப்பான்னு சொல்கிறேன், சிக்ஸர் தூக்குவான், இங்கே நின்று இடத்துலேருந்து மேலே போய் பிடிச்சிருவான், எலாஸ்டிக் போன மாதிரி. பாரு, ஒரு நாள் நடக்கிறதா இல்லையா, அங்கே யாராவது ஒத்தரமாக நிறுத்தியிருப்பான், புரியுது, தூக்குவான், இப்படியே நேரம் போவான், அமுக்கி போடுவான். இப்போ அப்போ அமுக்கினான், அதுக்கு முன்னால் ஒரு கேட்சில் அவன் சிங்கு ஒத்தன், என்ன சிங்கு, பவுலர், அவன் பிடிச்சான், அதை விட போய் பிடிப்பான் பாரு, அடுத்த வருஷமே நடக்கும், அது எவனோ நாட்டில் பண்ணுவான். இதெல்லாம் நடக்கும் சார். பின்ன எது ஆச்சரியம்னா, தினம் எத்தனையோ ஜீவராசிகள் உயிரை விடுற போது
இந்த மனுஷன் தான் மட்டும் நிலையானவன் நினைச்சின்னு இருக்கான் பாரு, அதுதான் ஆச்சரியம். சார் நேத்துக்கு இருந்தார் சார், இன்னைக்கு இல்லைங்கிறோம். நெருநல் உடன் ஒருவன் இன்று இல்லை என்னும் பெருமை படைத்தது இவ்வுலகு. இது பகவான் நம்மளை எப்படி சிருஷ்டி பண்ணியிருக்கான் பாருங்க. உலகமே அழியக்கூடியது தெரியுமா, உலகமே நாடக மேடை. நம்மெல்லாம் அதில் நடிகர்கள். இப்போ டைரக்டர் யார்? பகவான். புரிஞ்சது? நம்ம நாடக மேடை அகம் நாடு எல்லாம் சொன்னோம், ஆனால் வெள்ளக்காரன் தான் சூப்பராக சொன்னான். நாடக மேடை தான் அதில் அவன் சொல்லிட்டான், இந்து மத கடவுள் தான் டைரக்டர்னு. திரும்ப உங்களுக்கு அவன் இயேசுநாதரை சொல்லல. என்ன சார் இப்படி பட்ட வருத்தமாக புழுகிறாள்? அம்மா சார் என்ன படித்தாள் இங்கிலீஷ், தேங்க இங்கிலீஷ் ப்ரொஃபஸர் உட்காந்துருக்கார். இங்கிலீஷில் நாடகத்துக்கு என்ன ட்ராமா, ட்ராமா ஸ்பெல்லிங் சொல்லு. ஆ டி ஆர்ஏஎம்ஏ தசரத ராமா. புரிஞ்சது? ஆ இதில் வேடிக்கை அழியிற உலகம், இந்த உடம்பு உடம்பு இந்த உயிர் விட்டுடும். கீதை ஒரு நாள் போட்டிருக்கேனா போட்டான மாதிரி தெரியல, போடல. இந்த உடம்பு உயிர் பிடிச்சுருக்கு. நம்ம என்ன நினச்சிருக்கோம், இந்த உடம்பு தான் உயிரை பிடிச்சுருக்கு. இந்த உடம்பை விட்டு தூ போச்சு, இதை தூக்கிறதுக்கு நாலு பேர் வேணும். இதை வேடிக்கை பாரு, உயிர் தனியாக போனாலும் கொண்டாட மாட்டோம், உடம்பு தனியாக போனாலும் கொண்டாட மாட்டோம். இந்த உயிரையாவது கொண்டாடுவோம் மந்திரத்தில், உடம்புக்கு கிடையாது. இந்த உயிரும் உடம்பும் ஒன்றா இருக்கிற போது நம்ம எல்லாரும் என்ன நினச்சிருக்கோம், இந்த உடம்பு நிலையானது. நம்மளை பகவான் என்ன பண்ணியிருக்கான் தெரியுமா உங்களுக்கு, யோசனை பண்ணுங்க. இப்போ நான் சொன்னேன்னா வியாக்கியான ராத்திரி தூக்கம் வராது. நம்மளை எதை சுமந்துன்னு போக வச்சுருக்கான் தெரியுமா, இந்த உடம்பை தூக்கின்னு போகிறோமே. உடம்பு என்னது புரியல, பிரேதம். தினமும் பணத்தை சுமந்துன்னு போகிறோம், அதனால தான் துர்நாற்றம் வீசுறது, ரத்தம் சீழ். இதுக்கு போய் பிரமாதமாக குண்டாலாமா, ஒல்லியாக போகலாமா, டாக்டர்கிட்ட போய் எனக்கு மருந்து கொடு, விட்டமின் டேப்லெட்டு. இதில் ஜோசியனை பார்த்து எத்தனை வயசு இருப்பேன், சதாபிஷேகம் பண்ணிப்பேனா அப்படின்னு கேட்குறான். நான் கோயம்புத்தூர் உபன்யாசிக்கு போயிருந்தேன், ஒரு சின்ன பையனும் அவன் பொண்டாட்டியும் ஜோசியம் பார்க்க வந்தான், ஜாதகத்தை காமிச்சான். என் ஜாதகத்தை பார்த்தா உன் ஜாதகம் மாதிரி தெரியலையே, இது யார் ஜாதகம், வயசில் பெரியவா ஜாதகமாக இருக்கு, 60 மேலே ஆயிடுத்தேன்னு. ஆமாம், எங்கள் அப்பா அம்மா ஜாதகம். அது அவளுக்கு எதுக்கு இப்போ பார்க்கணும்னு, இல்லை எப்போ போவா பத்தியா, நீ நானும் நன்னா இருக்கணும்னு வேண்டின்டா அம்மா அப்பா போயிட்டான். நீ நானும் எப்போ போவோம்னு ஜோசியம் பார்க்கறதுக்குன்னு பெற்றிருக்கோம், வேண்டிக்கோ. நீ உசுரோடு இருந்து தெம்பாக இருக்கிற வரைக்கும் தான் பிள்ள நாட்டு பொண்ணு பொண்ணு மாப்பிள்ளை கொண்டாடுவா. படுக்கையில் விழுந்துட்ட முதியோரத்தில் சேர்த்துருவோம், இல்லை இந்த மாதிரி ஜோசியம் பார்ப்பான். ஏன் பார்க்குற, ரொம்ப கஷ்டப்படுறான், போய் தொலைஞ்சா தேவையா. நீ இருக்கணும்னு யார் வாழ்ந்தீண்ட, நான் நீ இருக்க. இதில் வேடிக்கை என்னமா, நம்மளே விரும்ப மாட்டோம். இங்கே வயசு 70, 80, 90 இருக்கா பார், வீடுகளில் போய் பார், சௌக்கியமான கேள் இருக்கு. என்னை வந்து யமன் பக்கத்தாத்துக்கு வரான், இங்கே வரமாட்டேங்கிறான்.
யாராவது நான் இருக்கேன் சௌக்கியம் அப்படி சொல்றேன். உடம்பு வலிக்கிறது, சுகர் இருக்கு, பிபி இருக்கு, சர்ஜரி ஆயிருக்கு. லாஞ்சிவிட்டி இஸ் கர்ஸ், பாபி சதா இஸ். ஆனால் வேதம் சொல்றது 100 வயசு இருன்னு. 100 வயசு இருங்கிறது அது உன்னோட சௌரியம். நீ வாங்கிட்டு வந்த வரம் பகவான் இடத்துல 100 வயசுக்கு. அதனால தான் எல்லாரும் வேண்டிக்கோங்க. நான் அப்போவே கதையில் சொன்னேன், ரிட்டையர் ஆனால் நமக்கு 2 தெம்பு வேணும். ஒன்று பர்சில் தெம்பு வேணும், உடம்புல தெம்பு வேணும். பர்சில் தெம்பு இல்லைன்னா கூட பிக்ஷை எடுக்கலாம், உடம்புல தெம்பு இல்லை கஷ்டம். 2 தெம்பு வேணும். நம்ம டிபெண்டன்ட், எப்போவுமே டிபெண்டன்ட். ஆமாம், எது ஆச்சரியம், தினம் ஜீவராசி உயிரை விடுற போது. அதான் பட்டினத்தார் சொன்னார், பிறக்கும் பொழுது மண்மேல் கொடு வந்ததில்லை, பிறந்து மண்மேல் இறக்கும் போது கொடு போவதில்லை, இடைநடுவில் வந்த செல்வம். நம்மளை அம்மாவாவே இருக்கட்டுமே கைவிட்டுருவான். தாயாரும் சுற்றத்தாரும் பெண்டீரும் கை தாழ்த்திடும் நாள், நீ யாரு நான் பகர்வர். புள்ள நாட்டு பொண்ணு, பொண்ணு மாப்பிள்ள, நீ யாருபா? நமக்கு அப்ப ஃப்ரெண்டு யாரு? அந்நேரம் நோயாரும் குடிகொள்வர். நோயார்னர் ரொம்ப மரியாதை, வியாதி வந்துடும். புள்ள பாம்பேல ஆடிட்டா இருப்பான், பிரம்மச்சாரியாக இருக்கிற போது திருச்சி வந்து அப்பா அம்மா பார்த்துட்டு போவான். கல்யாணம் ஆகிடும், பொண்டாட்டி சொல்லுவாள், அடிக்கடி போக முடியாது, அம்மா அப்பாவை திருச்சி வீட்டை விற்றுட்டு வர சொல்லுவான். பொன்னி டெல்டாவில் எவ்வளோ ரூபா போகும் கேளுங்க. 1 கோடி போகும். ஓ, அப்பாவுக்கு ஃபோன் பண்ணுவார், விற்றுடுவோம். இவரும் என்ன பண்ணுவார், விற்றுடுவார். அவன் சொல்லுவார், நான் இங்கே 3 கோடிக்கு வீடு கட்டுறேன், எனக்கு முன்பணம் கொடுக்கணும். அவர் 1.5 கோடிக்கு விற்று 1 கோடியை பிள்ளைகிட்ட கொடுத்து 1.5 லட்சத்தை தான் பேரில் வச்சுருப்பார். ஆதிகாரி பேர் அவன் பிரமாமா தனி வீடு வாங்கியிருப்பான் பாம்பே அவுட்டரில். ஆமாம், ஹால் உன்னால் தீட்டேன், 3 பெட்ரூம், மாடியில் ஆஃபீஸ் ஹால் எல்லாம் வச்சிருக்கேன். 1 கோடி கொடுத்தா அப்பா திண்ணையில் இருப்பார். பிஹெச்சிஎல்லேருந்து ரிட்டையர்டு, பொம்பளையாக பிறந்தால் பரவாயில்ல, நாட்டு பொண்ணுக்கு காய் நறுக்கி தரேன்னு சமயக்கட்டில் இருப்பான். ஆம்பளையாக பிறந்தால் மகாபாபி, திண்ணையில் தான் இருக்கணும். அதுக்கு பேர் திண்ணேன்னு பேர். ஃப்ளாட்டில் என்ன பேர் திண்ணைக்கு இப்போ என்ன பேர்? சிட் அவுட், சிட் அண்ட் அவுட். ஏதாவது ஆச்சுன்னா அப்படியே மூளை முட்டிடுவோம். இதில் வேடிக்கை நேரமோ, இவர் பெரிய உத்தியோகத்தில் இருந்திருப்பார், 75 வயசு, திண்ணையில் இருப்பார் ஜெபிச்சுன்னு. பேரன் குளிக்க போயிருப்பான் 8ஆம் கிளாஸ். பேரனோட ஃப்ரெண்டு வருவான், தாத்தா சங்கர் இருக்கானா? இருக்கா, கூப்பிடணுமா? ஆ, இவர் கூப்பிடுவார், ஏ சங்கரா. இதான் சாக போகிற காலத்தில் சங்கரான்னு பேர். அவன் அங்கேருந்து சொல்லுவான், குளிச்சுருக்கேன்னு சொல்லு தாத்தா. இவர் இப்போ பேரனோட ஃப்ரெண்டுக்கும் பேரனுக்கும் கம்யூனிகேஷன் மினிஸ்டர். குளிச்சுருக்கான், அவன் குளிச்சுட்டு வருவான். ஃப்ரெண்டு நோட்டு கேட்க வந்தான், நோட்டு கேட்டுட்டு போக வேண்டியதுன்னு. இது யாரு? ஹீஸ் மை கிராண்ட் ஃபாதர். பாம்பே உள்ள இங்கிலீஷ் தான் பேசும். கிராண்ட் ஃபாதர் மீன்ஸ் ஃபாதர்ஸ் ஃபாதர். ஓ, வந்த பையன் கேட்குறான், அந்த தாத்தாலாம் இன்னும் இருக்காளான்னு. எங்கள் தாத்தாலாம் அப்பவே போயிட்டார். இது இவம்மா காதில் விழுறது, உங்கள் அம்மா கொடுத்து வச்சவன்.
நகி நகி ரட்சதிட்டு கிருங்கரணே பஜ கோவிந்தம் பஜ கோவிந்தம். சொல்லு, நம்ம வாழ்க்கை நம்ம நினைச்சுட்டு இருக்கோம் என்ன மாதிரி வாழ்க்கையில், நான் இதில் வேலை அதில் வேலை, வெல்டுடு என்னடா டுட்டுடு. சொல் நினைச்சிடாதீங்கோ, பகவானை வேண்டிக்கோ, கடக்காம கொள்ளாம பிராணம் போகணும். ஆமா, பகவான் அதுக்குதான் சதா பகவான் நாமாவை சொல்லணும். சதா என்ன ஹிருதயத்தில் பாசமாடோ ஸ்ரீஹரே, நாதமூர்த்தி நின்ன பாத மோத தின்த பஜி சுவே, நின்ன நானு விடுவனல்ல என்ன நீனு விடலு பல்லி ஜயன விஜய விட்டல்ல, கேளோ நின்ன பக்தர சொல்ல. நாளைக்கு தொடர்ந்து பார்த்து அப்புறம் விஷயத்தை பார்ப்போம்.